புருதோன் என்ற ஒரு அறிஞர், மார்க்ஸ் காலத்தில் வந்தவர், சமகாலத்தில் வந்தவர், மார்க்ஸை விட சீனியர், சோசியலிச கட்சியில் வந்து அவருக்கு ரொம்ப செல்வாக்கு உள்ளவர். அவரும் மார்க்ஸும் பல நாட்கள் பேசியிருக்காங்க, விவாதிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இவர் கூட நம்மளால் ஒத்து போக முடியாது, நம்ம பிரிஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில் மார்க்ஸ் வந்து தனிப்பட்ட முறையில் அதை எதிர்த்து ஒரு அவருடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய வந்துருக்காங்க. ஸோ அவர் வந்து வறுமையின் தத்துவம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தார். அதில் சில பொருளாதார கருத்துக்களை சொல்லியிருந்தார். இப்போ அது மார்க்ஸுக்கு உடன்பாடு இல்லை. இப்போ ஏங்கல்ஸ் வந்து ஆன்டி டியூரிங், டியூரிங்குக்கு மறுப்பு அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தார். அதில் வந்து டியூரிங் சொன்னதனுடைய கருத்துக்களை எல்லாம் மறுத்து எழுதியிருந்தார் ஓகேங்களா. ஆனால் இதில் வந்து டியூரிங்குக்கும் ஒரு புருதோனுக்கும் என்ன வித்தியாசம்னா, டியூரிங் வந்து கொஞ்சம் ஒரு பேட்டர் ரவுடி மாதிரி வச்சுங்களேன், சும்மா எடுத்த உடனே அடிச்சுவார். நீ மார்க்ஸ் ஐயோ கெட்ட வார்த்தையில் கூட திட்டிருக்கார், கூட அவனே கஸ்மாலம்லாம் பேச முடியா அந்த மாதிரிலாம் பயங்கரமாக திட்டிருக்கார். ஆனால் புருதோன் அப்படிப்பட்டவர் இல்லை. இவர் வந்து உண்மையானவே ஒரு மேதை, பெரிய சோசியலிஸ்ட். அந்த இரண்டாம் புருமோர் இருந்தார் இல்லைங்களா, நெப்போலியன் இரண்டாம் புருமோர், அவர் காலத்தில் வந்து அவருடைய ஆட்சியை எடுத்து கழகம் செஞ்சு 4-5 வருஷம் ஜெயிலெலாம் இருந்திருக்கார். ஸோ அந்தளவுக்கு ஒரு புரட்சியாளர் அண்ட் ஒரு நல்ல எண்ணம் உள்ளவர். நல்ல எண்ணம் உள்ளவங்கள்லாம் அப்புறம் ஒரு கருத்து முதல்வாதத்துக்கு போகிறதுங்கிறது இயற்கையாகவே நடக்கக்கூடிய விஷயம். ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு இவரை கண்டிச்சு எழுதுணுங்கிற அவசியம் இல்லை மார்க்ஸுக்கு. ஸோ இவரும் வந்து புருதோனுக்கு மறுப்பு, ஆன்டி புருதோன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கணும். ஆனால் அவர் எழுதின புஸ்தகம் வந்து வறுமையின் தத்துவம் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு கரெக்டான பதில், ஒரு ஒரு கிண்டலாக ஒரு சர்காஸ்டிக்காக ஒரு பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் தத்துவத்தின் வறுமை அப்படின்னு சொல்லி அதை ஜஸ்ட் அப்படியே மாற்றி போட்டு அவருக்கு ஒரு பதில் கொடுத்தார். ஸோ இதில் வந்து மெயினாக ரெண்டு பகுதியாக சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து விஞ்ஞான கண்டுபிடிப்பு, புருதோன் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு இல்லைங்களா பொருளாதாரத்தில். ஆனால் இது இன்னொன்று இருக்குது புருதோனுக்கும் இவருக்கு டியூரிங்க்கு என்ன வித்தியாசம்னா, டியூரிங் வந்து எல்லா விஷயத்தையும் பேசிட்டார். அவர் எந்த விஷயத்தையுமே விட்டு வைக்கல, தத்துவம், பொருளாதாரம், அரசியல், ஈவன் சமூக நடைமுறை, பண்பாடு எல்லாத்தையும் பற்றியும் பேசியிருக்காரு. ஆனால் இவர் வந்து ஒன்லி பொருளாதாரத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி பேசியிருக்காரு. அதனோட தொடர்பாக வரக்கூடிய சில விஷயங்கள், அதில் சில கலாச்சாரம் அதெல்லாம் வரலைங்களா, அது மட்டும்தான். ஸோ மெயினாக பொருளாதாரத்தை பற்றி தான் பேசியிருக்காரு. அதனால் அவ்வளோ பெரிய புக் எழுத வேண்டிய அவசியம் இல்லை மார்க்ஸுக்கு. ஸோ ஒன்று வந்து அத்தியாயம் ஒன்று வந்து விஞ்ஞான கண்டுபிடிப்பு, அது அவர் என்னென்ன விஷயங்கள், சாதாரணமாக பயன் மதிப்பு, பரிவர்த்தனை மதிப்பு, வியாபார போட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லேயே வந்து அவர் புது புது கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அதுதான் மார்க்ஸ் வந்து கிண்டலாக இவர் இந்த மாதிரி புதுசாக விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி முதல் அத்தியாயம். இரண்டாவது அத்தியாயம் வந்து அரசியல் பொருளாதாரத்தின் இயக்க மறுப்புவாதம், அதாவது மெட்டாஃபிசிக்கல், மெட்டாஃபிசிக்ஸ் இன் எக்கனாமிக். ஸோ பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய இயக்க மறுப்புவாதம்ங்கிறது ரெண்டாவது தலைப்பு. ஸோ முதல் தலைப்பு நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ரெண்டாவது தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 5 உபதலைப்புகள் இருக்குது. அதில் ஒன்று வந்து 7 ஆய்வுக்கூறுகள், ஆய்வுக்கூற்று, 7 ஆய்வுக்கூற்று. அப்புறம் உழைப்பு பிரிவினையும் இயந்திர வகையும், போட்டியும் ஏகபோகமும், நிலச்சொத்து அல்லது நில வாடகை, வேலை நிறுத்தங்களும், தொழிலாளர்களின் சங்கங்களும். பார்த்தீங்க சொன்னால் இந்த டாபிக் முதல் அத்தியாயத்தை விட ரெண்டாவது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து இப்போ நமக்கு ரொம்ப தேவையானதாகவும் ரொம்ப அவசியமாகவும் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் அது பியூட்டி என்னன்னு சொன்னால், நம்ம எல்லாருமே வச்சுருக்க கருத்துக்கள் பெரும்பகுதி புருதோனுடைய கருத்துக்கள் தான் ஒத்து போகுது. நம்ம வந்து மார்க்ஸ் சொல்கிற கருத்துக்களை விட புருதோனுடைய கருத்துக்களை தான் அதிகமாக வச்சுருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு ஒரு கற்பனையான விஷயம், கற்பனைன்னு போயிட்டோம்னு சொன்னால் அதுக்கு லிமிட்டே கிடையாது. கற்பனைக்கு கால் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, லிமிட்டே கிடையாது. எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம், எல்லாத்துக்குமே ஆர்டர் கொடுக்கலாம், உடனே மோடி இப்படி நீங்கள் மாறணும், இப்படி செய்யணும்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு அளவில்லாத அதிகாரம் வந்துடுது, அளவில்லாத என்ன சொல்ல லிமிட் இல்லாத அளவுக்கு நம்ம வளரலாம் கற்பனையில். ஆனால் ரியாலிட்டி அப்படி இல்லை, ரியாலிட்டியில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது.
ஸோ அதனால் பார்த்தோம்னா, ஸோ இதனால் இந்த ரெண்டாவது அத்தியாயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயம். இதில் நம்ம போன வகுப்பில் வந்து ஒன்லி 4 ஆய்வுக்கூறுகள் தான் பார்த்தோம், 4 ஆய்வுக்கூற்றுகள். இங்கிலீஷில் வந்து அது அப்சர்வேஷன் அப்படின்னு போட்டிருக்காரு, ஃபஸ்ட் அப்சர்வேஷன், செகண்ட் அப்சர்வேஷன் அப்படின்னு இருக்குது. அதை டைரெக்டாக நீங்கள் மொழிபெயர்த்தீங்கன்னா ஆய்வுக்கூற்றுன்னு வராது, பட் இருக்கக்கூடிய அந்த கான்டெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னால் ஆய்வுக்கூற்றுன்னு போடக்கூடியது சரி தான். ஏன்னா அது வந்து ஒரு ஆராய்ச்சி மாதிரி தான் மார்க்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு அது ஒவ்வொன்றும் ஒரு 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 டாபிக், முக்கியமான டாபிக். அதில் இந்த 4 ஆய்வு கூற்றுங்கிறது ரொம்ப முக்கியமானது. நான் படித்ததில் 4-ம் 7-ம் வந்து ரொம்ப முக்கியமான, ரொம்ப ரெலவென்ஸு. அதை பற்றி அதிகமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ 4 நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருந்தா கூட திரும்ப அதிலிருந்து ஆரம்பிப்போம். அது ஒவ்வொரு வகையினும் எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனை, தனிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, அவனிடத்தில் அல்லது அந்த சிஸ்டத்தில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் எடுத்துக்கிட்டோம்னா நன்மை இருக்குது, தீமையும் இருக்குது. ஸோ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, அந்த நன்மையை அப்படியே விட்டுட்டு தீமையை மட்டும் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த சொசைட்டி வந்து சரியாயிடும். ஸோ சாதாரணமாக நம்ம இப்போ கூட பேசுகிறோம் இல்லைங்களா, கருணாநிதியா, அவர் ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர், இலக்கியவாதி. ஆனால் அவருடைய தீமை என்னென்னா, அவர் கொஞ்சம் ஊழல் பண்ணிட்டாரு, குடும்பத்துக்கு அதிகமான சுதந்திரம் கொடுத்ததுனால ரொம்ப கெட்டு போச்சு. ஸோ இப்போ இதை மட்டும் அவர் நீக்கிட்டோம்னு சொன்னால் அவர் ரொம்ப நல்லவராக இருப்பார். அதே மாதிரி ஜெயலலிதாவையும் சொல்லலாம், எல்லாத்தையும், மோடியை கூட சொல்லலாம். மோடி வந்து ரொம்ப ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர், பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஆனால் அதே சமயத்தில் வந்து அவர் ஒரு மத அடிப்படைவாதியாக இருக்கார், மத சுதந்திரத்தில் கட்டளை பண்ணுறாரு. ஸோ மோடி இதை மட்டும் கொஞ்சம் விட்டார்னு சொன்னால் அது அவர் ரொம்ப நல்ல மனுஷனாகிடுவார், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்களா. அப்படி சப்போஸ் எடுத்துட்டோம்னு வச்சுங்க, மோடி கிட்ட இருக்க கெட்ட அம்சத்தை மட்டும் ஒரு இமேஜின் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம்னா அவர் மோடியாக இருப்பாரா? மோடியாக இருக்க மாட்டார். அப்புறம் காந்தி தான் இருப்பார், அல்லது வேறு யாராவது இருப்பாங்களே, வெளியே மோடி இருக்க மாட்டார். ஸோ இந்த ஒரு பேசிக் விஷயத்தையே புரிஞ்சிக்காமல், ஏன்னா ஒரு ஒரு விஷயம்னு வந்தாலே அதில் அந்த ரெண்டு சேர்ந்தது தான், பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தது தான், அது இல்லாமல் வந்து இருக்கவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் தீமைகள் தான் வந்து ப்ரொக்ரெசிவாக இருக்கும் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா, தீமைகள் தான் ப்ரொக்ரெசிவ். எப்பயுமே அந்த நன்மைகள்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து அது வந்து பழமையானது தான், அது ஒழியப்பட வேண்டியது. நன்மை தான் ஒழியும் ஒழிய தீமை ஒழியாது. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, நம்ம அரசாங்கமே எடுத்துக்கங்களேன், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்துச்சு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை வந்து எதிர்த்து போராடினவங்களாம் அவங்களாம் நல்லவங்களா கெட்டவங்களா? இப்போ நல்லவங்க, அப்போ வடிவேலு சொன்ன மாதிரி, வடிவேலு சொன்ன மாதிரி அது அப்போ, இப்போ அப்போ கெட்டவங்க. ஸோ அப்போ யார் ஜெயித்தாங்க? கெட்டவங்க தான் ஜெயித்தாங்க. ஸோ அப்போ வந்து ப்ரொக்ரெசிவாக இருக்கிறது அது தீமை தான், நன்மை கிடையாது. ஸோ அப்படி பார்த்தோம்னு சொன்னால், இந்த நன்மை தீமைங்கிறதே வந்து பல இடங்களில் சொல்லியிருக்காங்க, ரிலேட்டிவ் தான், அது காலத்துக்கு காலம் மாறுபடும். அப்படிங்கிறப்ப சமுதாயத்தில் வந்து கெட்டது தான் ஜெயிச்சு தீமை தான் வென்று நன்மை போயிடுது. ஸோ இந்த மாதிரி பார்க்குறதே தப்பு, இயக்கவியல் ரீதியில் அந்த மாதிரி கிடையாது. ரெண்டும் இது சேர்ந்தது தான் இருக்கும், அதனுடைய போராட்டம் தான் வந்து கடைசியில் சிந்தசிஸ், கடைசியில் அது ரெண்டுமே இருக்காது. அந்த போராட்டம் முடிவில் ரெண்டுமே இருக்காது, புதுசாக ஒன்று தோன்றிடும். ஸோ அதான் இன்றைக்கி நீங்கள் கிளாஸ் எடுக்க போகிறீங்க. ஸோ அதனால் அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக போக வேண்டியதில்லை. ஸோ மற்ற ஆய்வுக்கூறுகளில் வந்து 5-ம் 6-ம் பார்ப்போம். 7வது ஆய்வுக்கூறு வந்து நான் ஈவன் இந்த 5, 6, 7 தோழர் இளங்கு எடுக்கிறதா இருந்துச்சு. ஏன்னா அவங்க இந்த 7வது ஆய்வுக்கூறு வந்து கொஞ்சம் கஷ்டமானது. கஷ்டம்னா புரிஞ்சுக்கிறதுல கஷ்டம் இல்லை, டைஜஸ்ட் பண்ணுறது சொல்லுவோம்ல, சாப்பிட்றது சாப்பிடலாம், சில விஷயங்களை டைஜஸ்ட் பண்ணுறதுல வந்து பிரச்சனை வந்துடும். ஸோ அந்த என்னங்க, 1 மணிக்கு முடிச்சிடுறேங்க. ஸோ அந்த டைஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அவர் இளங்கோ கிட்ட நீங்கள் கொஞ்சம் டைஜஸ்டிவ் ஃபார்மில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், அவர் சில காரணங்களால் வர முடியல. ஸோ நானும் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபார்மில் கொடுக்க பார்க்குறேன். இந்த 5வது ஆய்வு கூறுன்னா, புருதன் பரமநிலை பகுத்தறிவின் இந்த கருத்துக்கள் எல்லாம் சம எளிமை உள்ளவை. அது முதலே பார்த்தலைங்களா, அவர் இந்த இதெல்லாம் வந்து ஒரு கருத்தாக இருக்குது. இந்த பொருளாதார விஷயங்கள் பெரும்பகுதி அவர் எடுத்துக்கிறது பொருளாதாரம் தான். இந்த பொருளாதார விஷயங்கள்லாம் ஒரு கருத்தளவில் இருந்துச்சு. அந்த கருத்து எங்கே இருந்துச்சுன்னு சொன்னால், பழையபடி
ஹெகல் சொன்ன மாதிரி ஒரு பரமலை கருத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துச்சு. ஸோ இந்த கருத்துக்கள் வந்து ரொம்ப எளிமையானவை. நீங்கள் எல்லாமே எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். நீங்கள் மனிதனாக எடுத்தாலும் சரி, பொருளாதாரம் எடுத்தாலும் சரி, அரசாக எடுத்தாலும் சரி, எல்லாமே ரொம்ப எளிமையானவை, பொதுவானவை. உண்மையாக பார்த்தால் நமது கருத்துக்களின் ஒரு மாதிரியான சாறு கட்டுமானத்தை வைத்து கொண்டு தான் நாம் அறிவை எட்டி பிடிக்கிறோம். ஆனால் உண்மை தன்னை பொறுத்தவரை இந்த இயக்கவியல் உருவகங்களுக்கு அப்பால் சுயாட்சியாக இருந்து வருவதாகும். அது என்ன சொல்ல வர்றாருனா, இந்த மாதிரி ஒரு பொதுவையாக பொதுவாக இருக்கிறதுனால அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த உண்மை என்பது நம்ம நினைக்கிறதுக்கு எல்லாம் அப்பால் பட்டு ஒரு தனியாக இருக்கக்கூடியது. நமது மனங்களின் கட்டுப்பாடுகளிலிருந்து விடுபட்டு இருப்பதாகும். நம்ம மனசுடைய கட்டுப்பாட்டில் அந்த உண்மை கிடையாது. இதுதான் இன்னைக்கு எல்லாருமே சொல்கிறாங்க, சாமியார்கள் மற்றவங்க எல்லாருமே பெரிய ஃபிலாசபர்ஸ் எல்லாம். ஐ திங்க் ராதாகிருஷ்ணனுடைய ஃபிலாசபி கூட அந்த மாதிரி தான். இது வந்து தனி, அந்த உண்மை என்பது தனி. இப்போ நம்ம அப்சல்யூட் உண்மை, நம்ம வந்து அதனுடைய ஏதோ ஒரு போர்ஷன், இந்த ஓரம்பாரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த துண்டு துக்கானிகள் தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். முழு உண்மையை வந்து நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த சிறு சிறு உண்மைகளை கூட எல்லாரும் புரிஞ்சிக்க முடியாது. அந்த உண்மையே தேர்ந்தெடுக்கும் ஒரு ஆளை, அந்த மகானை, அவர் தான் புரிஞ்சிக்க முடியும். நம்ம சாதாரணங்களாம் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட உண்மை அதுவே டிசைட் பண்ணும். அந்த உண்மையே முடிவெடுத்து நம்ம யார்கிட்ட போகணும். இப்போ கோர்ட்லாம் போய் குழந்தைங்களை கேட்பாங்களே, ஒரு பிரச்சனையும் வர்றப்போ என் அம்மாகிட்ட போய் அப்பாட்ட போற, அந்த மாதிரி அந்த உண்மையை முடிவெடுக்கும். ஆளை பார்த்துட்டு ஓகே இவங்கிட்ட போகலாம் அல்லது இவங்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்ல, இதெல்லாம் என்னென்னா ஒரு டிரான்ஸிடென்டல். இதை நீங்கள் எப்படி வேணாலும் இன்டர்ப்ரெட் பண்ணலாம். அவங்கவுங்க என்ன சொல்ல, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி, அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி, மெயினாக தேவைக்கு தகுந்த மாதிரி இதை எப்படி வேணாலும் இன்டர்ப்ரெட் பண்ணலாம். அப்புறம் இதை மறுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் எப்படி மறுப்பீங்க? இல்லைங்க, உண்மைன்னு ஒரு இடத்துல இருக்குது. இப்போ பாருங்கள், அது வந்து இப்போ ராஜன்கிட்ட வரணும்னு நினச்சிது, வந்துச்சு, அவர் பாருங்கள் கிளாஸ் எடுத்தார் இன்னைக்கு. ஸோ அந்த உண்மை ஏன் மற்றவங்கிட்டலாம் வரல அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? ஆ, ஏன் படிக்கல? ஸோ அந்த மாதிரி அந்த ஏன் 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 கேள்வி கேட்டு போனீங்கன்னா அதுக்கு முடிவு, ஒரு இடத்துல நின்றுவோம். எப்படின்னு சொல்கிறதும் கூட ஓரளவுக்கு போகலாம். அந்த ஏங்கிறது வந்து ஏன் இப்படி இருக்கும், ஒரு மனுஷன் ஏன் கருப்பாக இருக்கான்னா வெயிலே இருக்கலாம், ஏன் வெயிலே போய் அவன் இருக்கணும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ஸோ அது பதில் கிடையாது. ஸோ அந்த ஏங்கிறதுக்கு வந்து முடிவில்லாத பதிலுங்கிறதுனால, முடிவில்லாத கேள்வி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இந்த கருத்துக்கள் அட்டாக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு. மார்க்ஸுக்கு இதெல்லாம் கஷ்டம் கிடையாது. மார்க்ஸ் வந்து அவர் பவர்ஃபுல் புல்டோசர் வச்சுருக்காரு, எல்லாத்தையும் ஒரே அடி அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இயக்கவியல்ங்கிறது ஒன்றும் கிடையாது. இயக்கவியல் அப்படிங்கிறதே வந்து அந்த உண்மையினுடைய ஒரு சின்ன கூறு தான், தனிப்பட்ட முறையில் அதுக்கெல்லாம் வந்து வேலை கிடையாது. மார்க்சியம் என்பதே இயக்கவியல் பொருள்களாக தான், அதுதான் அடிப்படை. ஸோ அப்படி ஒன்றும் கிடையாது. பரமசுத்தமான அறநெறி மட்டும் உண்டு, எல்லாமே பகுத்தறிவு எனும் சுத்த அண்டவெளியில் நிகழ்கின்றன. ஸோ அந்த விஷயங்கள் பூரா அந்த சுத்தமான அண்டவெளியில் நிகழுது. அதனுடைய ஒரு சின்ன என்ன சொல்ல, ஒரு ரிஃப்ளெக்ஷன் வச்சுக்கோங்க, அதான் வந்து இங்கே நடக்கும். இப்போ நீங்கள் என்னங்க, ஆமாம், இப்போ இந்த மத நூல்களை பற்றி கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ குரான் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதனுடைய ஒரிஜினல் வந்து கடவுள்கிட்ட இருக்குது. அதுக்கு என்ன ஒரு பேர் இருக்குது, பர்டிகுலர் நேம். அந்த புக்கு வந்து அங்கேயே இருக்குது. ஸோ அந்த புக்கும் குரான் எல்லாமே சொல்லியாச்சு. அதுக்கு முன்னாடி சொன்ன வேதங்கள் இந்த நடக்கிறது பூரா இருக்கும், அதுலேயே இருக்கும். ஸோ அதனுடைய ஒரு பார்ட்டு தான் வந்து இந்த குரான். ஸோ எப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும், இப்போ இந்த குரான் இல்லாமல் ஒரு மனுஷன், இப்போ குமரன்கிறவன் பிறந்தார், இந்த வருஷம் பிறந்தார், என்னென்ன செஞ்சார், இவர் இந்த வருஷம் வந்து இறந்துடுவார் அப்படிங்கிறது கூட அந்த புக்கில் இருக்கும். ஆமாம். ஸோ இது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக போயிட்டாங்க, அந்தளவுக்கு போகல புருவன். இவர் வந்து ஒரு ஒரு என்ன ஒரு அப்சாக்ஷனோடு நிறுத்திட்டார். ஏன்னா அந்த மாதிரி போனால் மாட்டிக்குவோம். சரி, இப்போ இந்த வந்து இதில் வந்து ஒரு 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 பேஜ் மட்டும் வாட்ச் காமிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மூணை முடிச்சுட்டு மொத்தமாக வாட்சிக்கலாம், ஏன்னா டைம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்புறம் ஆறாவது ஆய்வுக்குறை என்னென்னா, ஸோ இந்த ஐந்தாவது ஆய்வுக்குறை பற்றி
ஒரு ஒரு பேசிக் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா. பரமநிலை பகுத்தறிவு அப்படிங்கிறது சம எளி ரொம்ப ஈஸியான விஷயம், ஏன்னா எல்லாத்துக்கும் காமன். ஒரு ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதே தான், ஒரு ஒரு வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மனித வளர்ச்சி ஒன்று தான், பொருளாதார வளர்ச்சி ஒன்று தான், மிருகங்களுடைய வளர்ச்சி ஒன்று தான், மரத்தினுடைய வளர்ச்சி ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பொதுவாக கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுபடி தான் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கும் நம்முடைய சிந்தனைக்கு சம்மந்தமே கிடையாது, இயற்கைவியலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதில் என்ன இருக்கோ அதான் இங்கே இருக்கு, இங்கே நம்ம நடந்துகிட்ருக்கு. அப்புறம் இது ஐந்தாவது ஆய்வுக்கு. நாலாவது ஆய்வுக்கு ஆல்ரெடி பார்த்தோம், நன்மை தீமைங்கிறது வந்து ஒவ்வொரு பொருளையும் இருக்குது, அந்த தீமையை மட்டும் நீக்கிட்டு நன்மையை கொண்டு வச்சுக்கிட்டோம்னா ஓகே சரியாயிடும். ஆறாவது ஆய்வுக்கு என்னென்னா, முதன் முதலில் ஒரு எப்படி தோணுச்சு தோன்றியது எல்லாமே, இப்போ அது ஒன்று அப்சாக்டாக அங்கே இருக்குது. இப்போ முதல்ல இங்கே இந்த உலகத்துக்கு வந்திருக்கணும் இல்லையா, அந்த பொருளாதார இப்போ பொருளாதாரத்தான் எடுத்துக்காது, அந்த பொருளாதார விஷயங்கிறது ஒன்று உலகத்துக்கு வந்திருக்கணும் இல்லையா, அது எப்படி வந்துச்சு, எகெயின் போயிடுறாரு. அது ஒரு சமுதாய அல்லது சமுதாய மேதை, அவர் ஒருத்தருக்கு வந்து இந்த அந்த இந்த ஒரிஜினல்லேருந்து இவருக்கு வந்திருக்கும், இந்த இவர் வந்து எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்துருப்பார். ஏறத்தாலும் இந்த நம்ம கடவுளுடைய பிரதிநிதியை அல்லது கடவுளுடைய அவதாரம் அந்த மாதிரி தான் வச்சுங்களேன். இதில் நீங்கள் நம்ம எல்லா விஷயங்களும் இந்த கருத்து முதல்வாத விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா, அது எந்த அறிஞர் இருந்தாலும் சரி, அவர் ஐரோப்பாவில் இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி, நீங்கள் மதத்தோட கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஈஸியாக பிடிப்படும். எல்லாமே அந்த மத கோட்பாடு மாதிரியே தான் இருக்குது. பொருளாதாரத்தை பற்றி அவங்க எழுதினாலும் சரி, விஞ்ஞானத்தை பற்றி எழுதினாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, கடைசியில் அந்த மதத்தினுடைய கூறுகள் தான் அவங்க சொல்லக்கூடிய தத்துவத்தினையும் விஷயத்தினே இருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சமுதாய மேதையை வந்து அவர் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் அங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டு. அவர் ஒரு ஒரு அவராக அவர் ரெஸ்யூம் பண்ணுறாரு, அவருடைய ஞானத்தை வச்சு ஒரு ஊக பிரமாணத்தை அவர் முன்வைப்பார். வச்ச உடனே அது வந்து அப்படியே மேட்ச் ஆகிடும். நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன், பொருளாதாரம் வந்து இன்னைக்கு இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஊகமாக சொல்லுவார். அவர் ரியலைஸ், அதாவது ரியலாக ஸ்டடி பண்ணிலாம் சொல்ல மாட்டார், கார்பன் டேட்டிங்கோ அல்லது ஜெனட்டிக்ஸோ அதுக்கெல்லாம் போக மாட்டார். அவர் வந்து அவராக ஊகமாக சொல்லுவார், அந்த ஊகம் வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் அதுலேருந்து அப்படியே அவர் தொடர்ந்து போயிட்டே இருக்கார். ஸோ அப்புறம் வந்து அவருக்கு அந்த இயக்கவியல் விதிகள் இந்த விஷயங்கள்லாம் முதலே தெரியும், அதாவது என்ன நடக்க போகுது ஃபியூச்சரில். இன்றைக்கி இருக்கிறத அவர் சொல்லுவார், இன்றைக்கி இருக்கிறது மட்டும் இல்லை ஃப்யூச்சரில் வரக்கூடிய விஷயங்களையும் அப்படியே தொடர்ந்து அவர் வாட்டி போயிட்டே இருக்கார். அப்புறம் இந்த மேதைகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் காலத்துக்கு காலம் அப்புறம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வருவாங்க. ஆமாம், சீனியர் சீனியர் சங்கராச்சாரி போயிட்டார்னா அடுத்த வருவார், அதுக்கு குட்டி சீனியர் குட்டி ஜூனியர் இருப்பார், அப்படியே அது தொடர்ச்சியாக அது போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த முதன் முதலில் இது எப்படி தோன்றியது அப்படிங்கிறது தான் இந்த ஆறாவது ஆய்வுக்கூர் சொல்லுது. இதில் படித்து காண்ட வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது, நம்ம பார்ப்போம் கடைசியில். அடுத்து ஏழாவது ஆய்வுக்கூர், இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதை பற்றியே இதை வச்சே ஒரு கிளாஸ் எடுக்கலாம், ஒரு டிஸ்கஷன் வைக்கலாம், எல்லாரும் படிச்சுட்டு வந்துட்டு. ஆனால் ஒன்றும் பெரிய நிறைய கிடையாது பக்கம், இது ரொம்ப கம்மியான பக்கங்கள் உள்ளது தான். எல்லாருமே படிச்சுட்டு வந்துட்டு கூட இதை வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம், ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்குது இதில். என்ன மொத்தமே வந்து அது ஒரு அஞ்சு ஆறு பக்கம் தான். ஆறு பக்கத்துலேயே வந்து நம்ம சோசலிசம் அல்லது முதலாளித்துவம், முதலாளித்துவனுடைய நிலைமைகள் இதை பற்றிலாம் ரொம்ப சிலர் கான்சன்ட்ரேட்டடாக கொடுத்துருக்காரு. அதனால தான் சொன்னேன் கொஞ்சம் டைஜஷன் கஷ்டம் அப்படின்ட்டு. இது என்ன சொல்கிறாருன்னா, பொருளாதார வாதிகளுக்கு என்று ஒரு வேடிக்கையான அணுகுமுறை உண்டு, செயற்கையானது இயற்கையானது என்று இரண்டே இரண்டு வகைகள் தான் உண்டு அவர்களுக்கு. பொருளாதாரவாதிகளுக்கு மட்டுமல்ல நிறைய பேருக்கு, எதை எடுத்துக்கிட்டாலும் இயற்கையானது செயற்கையானது. ஸோ பொருளாதாரவாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, முதலாளித்துவம் வந்து இயற்கையானது, இதற்கு முன்னாடி இருந்ததெல்லாம் அது செயற்கையானது. ஸோ அதனால தான் அழிச்சு அழிச்சு அழிச்சிட்டு வந்து கடைசியில் இங்கே வந்துட்டோம். இனிமேல் எதுவும் மாறாது, முதலாளித்துவம் வந்து மாறாது. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கலாம், இந்த மாதிரி இந்த முதலாளி போயிட்டு அப்படி வரலாம், கூட்டு முதலாளிகளாக சேரலாம், அல்லது இந்திய முதலாளிக்கு பதிலாக அமெரிக்கா முதலாளி வரலாம், அதெல்லாம் நடக்கலாம். ஒழிய முதலாளித்துவம் வந்து இயற்கையானது, இதுதான் வந்து பிரிவையில் ஆகும். இது வந்து முதலாளித்துவத்துக்கு மட்டும் இது பொதுவானதில்லை, மதத்துக்கும் அதே தான். எந்த மதத்துக்காரங்களும் இப்போ உருவாகின ரொம்ப லேட்டஸ்ட்டாக உருவாகின பெந்தகோஸ்து வரைக்கும்
அவங்க வந்து இதுதான் வந்து கடைசி, இதுதான் இயற்கை, இப்படி தான் இருக்கணும் மனுஷன். அதுக்கு முன்னாடி இருந்தது பூரா அது செயற்கை. ஸோ இனிமேல் எவனாவது ஒருத்தர் செய்ய போகிறான்னு வச்சுக்கோ, புதுசாக அவன் அதுவும் செயற்கை தான். ஸோ அதே மாதிரி வேளாண்மை, நம்ம இப்போ இயற்கை வேளாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இயற்கை என்பதும் வேளாண்மை என்பதும் ரெண்டும் ஜஸ்ட் ஆப்போசிட். அது அப்படி ஒன்று இருக்கவே முடியாது. இயற்கைன்னா என்ன, காட்டில் மரம் வளரும், புலிகள் சிங்கங்கள்லாம் இருக்கும், அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். ஸோ அப்போ நம்ம சாப்பிட்றதுங்கிறது எப்படி சின்ன செய்யணும், நீங்கள் போய் ஒரு மரத்தில் ஒரு பழத்தை பறிச்சிங்கனாலே அது இயற்கை கிடையாது, அது செயற்கை. காட்டிலே ஒரு மரம் வளர்ந்துருக்கு, அதில் பழம் பழுத்திருக்குன்னு வச்சுங்களேன், நீங்கள் அதை போய் பறிச்சிங்கன்னா போச்சு, கீழே விழுந்தாலும் விழுந்தால் சாப்பிடலாம், கீழே விழுந்த மட்டும் எடுத்து சாப்பிட்டோம்னா அது கூட செயற்கை ஆயிருமா நம்ம தெரியல, மண்ணை தொடச்சிட்டோம்னா அப்படியே மண்ணோடு எடுத்து சாப்பிட்டோம்னா இயற்கையான்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது. ஸோ அப்போ இருக்கு, அப்படி ஒன்று இருக்க முடியுமா, அப்படி வாழ முடியுமா மனுஷன்? ஸோ அதெல்லாம் அப்புறம் இவங்க சொல்கிற இயற்கை வேளாண்மைங்கிறது என்ன, இந்த இப்போ வந்திருக்கிற இந்த நவீனம் அல்லது அவங்க பாணியில் செய்கிறதுன்னா அத்தனையும் தீமையான பெஸ்டிசைட்ஸ் ஃபெர்டிலைசர் இதெல்லாம் போடாமல் சாணம் போட்டு வளர்க்குறது தான் இயற்கை வேளாண்மைங்கிறாங்க. இப்போ இயற்கை என்ன, முதல்ல ஏரோட்டி அந்த பாத்தியெல்லாம் கட்டி தண்ணியெல்லாம் விட்டு இதெல்லாம் இயற்கை செய்தா? அப்படி இயற்கையை செஞ்சுன்னு வச்சுருங்க, அதுவே ஒரு காற்றடிச்சு ஒரு பாத்தியை கட்டிடணும், அப்புறம் அதுவே வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி நெல் நடணும், அப்புறம் அதுவே வளர்ந்து வந்துச்சுன்னா அது வேணால் இயற்கை வேளாண்மை. என்னங்க, அம்மன் படத்தில் வர்ற மாதிரி அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அது இயற்கை வேளாண்மை, அப்படி கிடையாது. ஸோ இவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஒரு ஸ்டேஜில் வந்து நின்றுட்டாங்க, இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு இதெல்லாம் இயற்கை, இதுக்கு பின்னாடி வர்றது செயற்கை, ஆமாம் கெட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இதனுடைய பேசிக் என்னென்னா, இந்த பொருளாதார அறிஞர்கள் எல்லாருமே முதலாளித்துவம் வரைக்கும் வந்ததெல்லாம் இயற்கை, அதுக்கு பின்னாடி வந்து அதுக்கு முன்னாடி வந்தது பூரா செயற்கையானது, அதனால தான் அது அழிஞ்சு போச்சு, இனிமேல் இது இப்படியே இருக்கும் நிலையானது அப்படிங்கிறது தான் வந்து அந்த கருத்து, அதுதான் புருதோன்னு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து இதே தான் ஒரு நல்ல அம்சம் தீ அம்சங்கள்லாம் அந்த முதல்ல சொன்னதை பூரா டிஸ்கஸ் பண்ணிடுறாரு. அதுக்கு மேலே என்னென்னா, நம்ம கர்ணாவாத சோசியலிசமும் விஞ்ஞான சோசியலிசத்தில் வந்து சோசியலிஸ்ட்டுகளை வந்து வகைப்படுத்துவார், இந்த சோசியலிஸ்ட்டுகள் இப்படி அப்படின்ட்டு. ஈவன் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையிலையும் அது இருக்குது, முதலாளித்துவ சோசியலிஸ்ட்டுகள், ஏன்னா ட்ரூ சோசியலிஸ்ட்டுகள் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி இதில் முதலாளிகளை வகைப்படுத்துகிறார், பேசிக்காக ஒரு மூணு மெயின் கேட்டகரி, அப்புறம் அதில் வந்து ஒன்று ரெண்டு சப் கேட்டகரிஸாக பிரிக்கிறார். ஒன்று என்னென்னா, விதிவாத பொருளாதாரவாதிகளின் கருத்தில் இருக்கக்கூடிய முதலாளிகள். விதிவாதம்னா, இதுவரைக்கும் அந்த விதிப்படி நடந்துருக்குங்களா, மார்க்ஸும் கூட பழகணும் அப்படி தான் சொல்லுவார், மாற்ற ஒன்றா விதிகளுக்கு இணங்க இது நடக்கும், நம்மளுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட விதிகளுக்கு நடக்கும் அப்படி சொல்கிறாருங்களா. அதையே இவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனால் என்னென்னா, முதலாளித்துவத்துக்கு அப்புறம் போக மாட்டாங்க. ஸோ அதுபடி இப்போ நடந்துருச்சு. ஸோ ரிக்கார்டோ ஆடம் ஸ்மித் இவங்கெல்லாம் வந்து அதுக்குள்ளே நடக்கூடிய இதுவரைக்கும் வந்த விஷயங்கள், இப்போ நடக்கக்கூடிய விதிகள், இந்த என்னென்ன பிரின்சிபல்ஸ்னால இந்த முதலாளித்துவம் போயிட்டுருக்கு, போட்டி அதில் எப்படி இருக்குது, வேலை பிரிவினை எப்படி இருக்குது, இப்படிங்கிற இந்த விஷயங்களை பூரா அந்த கரெக்டாக அந்த விதிகளை வந்து அனலைஸ் பண்ணி சொல்லிடுவாங்க அவங்க. அப்புறம் இந்த விதிவாத பொருளாதாரிகள ரெண்டு கேட்டகரியாக இருக்காங்க. ஒன்று வந்து மூலச்சிறப்பாளர்கள், அவங்க தான் இந்த ஆடம் ஸ்மித் ரிக்கார்டவங்கள்லாம், அதுக்குடைய சிறப்புகளை எடுத்துகிட்டு இதான் வந்து எல்லாத்தையும் நிர்ணயிக்குது, அல்லது இவங்க தான் இந்த விதிகளுக்கு ஒப்பம் தான் ஒரு முதலாளி உருவாகலாம், இந்த முதலாளித்துவ சமுதாயம் வளர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து தன்னுணர்ச்சிவாதிகள், இவங்க என்னென்னா இந்த பிரின்சிபல்ஸ்குள்ளெல்லாம் போனாங்கன்னா அதில் சில நெருக்கடிகள் வருது, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்புறம் நீங்கள் நடக்கக்கூடிய மெயினாக தொழிலாளர்களுடைய நிலைமை, இப்படி ஒரு பக்கம் அப்புறம் வந்து சொல்லணும் சேர்றது, இன்னொரு பக்கம் வறுமை வர்றது, இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதெல்லாம் பற்றி கவலையே இல்லைப்பா, இந்த தொழிலாளர்களாக நம்ம கீழே இருக்கவங்களாம் அவங்களாம் ஒரு ஏளன பார்வை, அவங்களாம் நாட் டு பி கேர், அவன் இருக்கான்னா சரி ஓகே, அவரை பற்றி நீங்கள் ஒன்றுமே பேச வேண்டாம், ஒரு இலக்காரமாக சொல்லுவோம் இல்லையா, இவங்களாம் கூலின்னு ரொம்ப இலக்காரமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டைப் முதலாளிகள், அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை,
இவங்கெல்லாம் வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு இலக்கார பார்வை பார்க்குறவங்க தான் அவங்க வந்து தன்னுணர்ச்சிவாதிகள். எப்படின்னா தங்களை வந்து உயர்ந்தவர்கள், தங்களுடைய உணர்வுகள் வந்து சூப்பரானது, அவங்களது வந்து தாழ்வானது, ஸோ அவங்கள பற்றி வி டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இருக்காங்க மனிதாபிமான கருத்து பிரிவினர். அதாவது என்ன சொல்ல, மனிதாபிமானங்கிறது வந்து ஹியூமனிசம் அப்படி என்னென்னா, இவங்க வந்து இந்த தீ அம்சங்கள் இருக்குங்களா அந்த முதலாளித்துவ சமுதாயத்தில், ஒன்று போட்டி, அப்புறம் இந்த ஏற்றத்தாழ்வுகள், இதையெல்லாம் பார்த்து ரொம்ப அவங்க பரிதாபப்படுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எப்போவுமே தொழிலாளர்களுக்கு நல்லதே செய்யணும், நல்லதே நினைக்கணும். அப்புறம் இந்த இவங்கெல்லாம் சொன்னாங்கன்னு ஒரு பழமொழிகள்லாம் இருக்கு இல்லையா, அவனுடைய வியர்வை உலர்வதற்குள் அவனுக்கு உண்டான சம்பளத்தை கொடுத்து விட வேண்டும், கூலியை கொடுத்து விட வேண்டும், அதில் வந்து மிச்சம் பண்ணக்கூடாது. அப்புறம் நீங்கள் கூலியை ஏதாவது பொருளாக கொடுக்குறீங்கன்னா அதை கரெக்டான அளவில் கொடுக்கணும். இதெல்லாம் நான் இந்த மாதிரியான நல்ல எண்ணங்கள். அப்புறம் முதலாளிகளுக்கும் வந்து அவங்க சில கோட்பாடுகளை சொல்லுவாங்க. என்னென்னா, முதலாளிகளுக்குள்ளே ஓவராக போட்டி இருக்கக்கூடாது, போட்டியினால தான் நம்ம வந்து ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், விலையை குறைக்கிறோம், அது சமுதாயத்தையே கெடுக்குது. அப்புறம் தொழிலாளிகளுடைய நிலைமைக்கு காரணம் என்னென்னா, அவங்க ஓவராக குழந்தை பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த குடும்ப கட்டுப்பாடுகளை இதையெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களும் வந்து ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கலாம். அப்புறம் அவங்க வந்து இப்படி குளித்து சுத்தமாக இருக்கணும், நல்ல வீடுகள் இருக்கணும், ஹைஜீனிக்காக இருக்கணும், வீட்டில் மரம் வளர்க்கணும், இந்த மாதிரி பூஜை பண்ணணும், பல் வளர்க்கணும், இந்த மாதிரி எல்லாம் வந்து கிடையாது. அதாவது அவங்க என்ன சொல்ல, இருக்கிறத வச்சுக்கிட்டு நல்ல இதை உள்ளதை வச்சு நல்லது செய்ய அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உள்ளதை வச்சுக்கிட்டு அவங்க நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனிதாபிமான கருத்துக்கள் உள்ளவங்க. இன்னொன்று வந்து தயாள போக்குள்ள இந்த மனிதாபிமான போக்கே வந்து கொஞ்சம் உச்சத்தில் போயிடுச்சு வச்சுங்க, கொஞ்சம் டாப் கியரில் போயிடுச்சு சொன்னால் அதான் தயாள போக்குள்ளவங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தொழிலாளிகளாக இருக்கிறாங்க ஆனால் நம்மளோட எய்ம் என்னென்னா எல்லாத்தையும் முதலாளி ஆக்கிடணும், அவனும் முதலாளியாக நீயும் உழைச்சிரு. இவருங்க விஜிபி, விஜிபி வந்து எப்படி வந்தார், தெரு தெருவாக வந்து பழைய பேப்பர் போட்டுட்டு இருந்தார், இன்றைக்கி அவர் முதலாளி ஆகலையா. சரவண பவன் என்னாச்சு, அவர் பாவம் ஹோட்டலில் வேலை செஞ்சு இன்னும் சாக்கு பையை போற்றி படுத்துட்டு இருந்தார், அவர் இன்றைக்கி பெரிய முதலாளி ஆகலையா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உழைத்து முன்னுக்கு வரணும், அதே மாதிரி முதலாளிகளும் ஹெல்ப் பண்ணணும் அவங்க வர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரியான கருத்துக்கள் உள்ளவங்க தயாள போக்குள்ள முதலாளிகள். ஸோ இது மூணு கேட்டகரி இந்த இதில் வந்துடுறாங்க. அப்புறம் அடுத்து வர்றது தான் கொஞ்சம் சிக்கலானது. பொருளாதாரவாதிகளின் வாதிகள், இந்த எக்கனாமிக்ஸ் இருக்கிறவங்க, முதலாளி வர்க்கத்தின் விஞ்ஞான ரீதியான பிரதிநிதிகளாக இருப்பது போல், அவங்களுடைய சயின்டிஃபிக் ரெப்ரஸன்டேட்டிவ் அல்லது சயின்டிஃபிக் என்ன சில எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அவங்க கார்டியன்ஸாக இருப்பது போல், சோசியலிஸ்ட்டுகளும் கம்யூனிஸ்டுகளும் பாட்டாளி வர்க்கத்தின் தத்துவாசிரியர்கள் ஆவார்கள். பாட்டாளி வர்க்கத்தினுடைய தத்துவாசிரியர்கள் யாருன்னா சோசியலிஸ்ட்டுகளும் கம்யூனிஸ்டுகளும். இதை தனியாக சொல்லியிருந்தார்னா பிரச்சனை இல்லை, சோசியலிஸ்ட்டுகளும் கம்யூனிஸ்ட்டுகளும் இவங்க தத்துவவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு. பொருளாதாரவாதிகள் முதலாளிகளுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் கம்யூனிஸ்ட்டுகளும் சோசியலிஸ்ட்டுகளும் இவங்களுடைய பாட்டாளிகளுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறார். ஸோ இது வந்து நீங்கள் பொது மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாது, தப்பு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஆமாம், கொஞ்சம் டீட்டெயிலாக போனால் தான் அது போல் அப்படின்னு சொன்னேன். இவன் வந்து மாட்டை போல் முரடன் அப்படின்னு சொன்னாலும் மாட்டை போல் அழகானவன் சொன்னால என் மாடு போய் அழகான அதை போய் என்னை கம்பேர் பண்ணுறாங்களே அப்படின்னு வந்துடும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு கம்பேரிசன் அந்த இந்த புக்கில் எல்லாமே வந்து நீங்கள் ரெண்டு விஷயத்தை இருக்கக்கூடிய கருத்துக்கள் அந்த அதை விட்டுட்டு பொருளாதார கருத்துக்கள் இவன் மார்க்சியத்தினுடைய மொத்த கூறுகள் மெயினாக மூலதன நூலுடைய மொத்த பேசிக்ஸ் பிரின்சிபிள்ஸ் எல்லாமே இதில் வந்துடுது. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த நையாண்டி கேலி கிண்டல், ரெண்டாவது வந்து லாஜிக் மார்க்சியன் லாஜிக்னு சொல்கிறீங்களா, அது வந்து ரெண்டும் ரொம்ப தூக்கலாக இருக்கிற புஸ்தகம் இது.
மார்க்ஸ் எழுதுனதுலேயே நான் படித்த வரைக்கும் முதல் மூலதன முதல் தொகுதி இருக்குங்களா, முதல் புஸ்தகம் அதே மாதிரி இந்த இந்த தத்துவத்தின் வறுமையிலையும் ரொம்ப தூக்கலாக இருக்கும் இந்த ரெண்டு விஷயம். ஸோ இதை மட்டும் நான் வாசிச்சிடலாம்னு நினைக்கிறேன். வாச்ச பின்னாடி இதை அதுக்கு மேலே ஃபர்தராக பார்த்துருக்கோம். பொருளாதாரவாதிகள் முதலாளி வர்க்கத்தின் விஞ்ஞான ரீதியான பிரதிநிதிகளாக இருப்பது போல் சோசியலிஸ்டுகளும் கம்யூனிஸ்டுகளும் பாட்டாளி வர்க்கத்தின் தத்துவாசிரியர்கள் ஆவார்கள். பாட்டாளி வர்க்கம் தன்னை ஒரு வர்க்கமாக அமைத்துக் கொள்வதற்கு இன்னும் போதுமான அளவு வளர்ச்சி பெறாதிருக்கும் வரை அக்காரணத்தால் முதலாளி வர்க்கத்துடன் பாட்டாளி வர்க்கம் நடத்தும் போராட்டங்கள் இன்னும் ஒரு அரசியல் தன்மை பெறாதிருந்து வரும் வரை பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலைக்கு ஒரு புதிய சமுதாயத்தின் அமைவுக்கும் அவசியமான பொருளாதார நிலைமைகளை கண்டுகொள்ள முடிகிற அளவுக்கு முதலாளி வர்க்கத்தின் இதய பாகத்திலேயே உற்பத்தி சக்திகள் போதுமான அளவுக்கு இன்னும் வளர்ச்சி பெறாதிருக்கும் வரை இந்த தத்துவாசிரியர்கள் கம்யூனிஸ்டுகளும் சோசியலிஸ்டுகளும் வெறும் கற்பனாவாதிகளே ஆவார்கள். அவர்கள் ஒடுக்கப்பட்ட வர்க்கங்களின் தேவைகளை நிறைவு செய்வதற்கு அமைப்பு திட்டங்களை புனைகிறார்கள் கொஞ்சம் கேள்விப்பட்ட வார்த்தை இருக்கா, அமைப்பு திட்டங்கள் புனைகிறார்கள். புத்துயிரட்டக்கூடிய விஞ்ஞானத்தை தேடிச் செல்கிறார்கள். ஆனால் எந்த அளவுக்கு வரலாறு முன்னோக்கி செல்கிறதோ அத்துடன் எந்த அளவுக்கு பாட்டாளி வர்க்கத்தின் போராட்டம் மேலும் தெளிவான வரி வடிவங்களை பெறுகிறதோ அந்த அளவுக்கு அவர்கள் இனிமேல் விஞ்ஞானத்தை தங்கள் சிந்தையிலே தேடிக்கொண்டிருக்க தேவையில்லை. அதாவது அது வர வந்துருச்சுன்னா தேவையில்லை, நம்ம போய் இப்போ நம்ம பண்ணுற மாதிரி கஷ்டப்பட்டு புக்கெல்லாம் படித்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணெதிரே நடக்கின்ற நடப்பை கவனித்து அதன் குரல் கொடுப்பவனாக ஆகிவிட்டால் போதும், அவர்கள் விஞ்ஞானத்தை தேடிக்கொண்டு அமைப்பு திட்டங்களை புனைந்து கொண்டும் இருக்கும் வரை, அவர்கள் போராட்டத்தின் துவக்க நிலையிலிருந்து வரும் வரை வறுமையிலேயே அவர்கள் வறுமையை தவிர வேறதையும் பார்க்கிறதில்லை. அது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் வறுமையில் வறுமையை தான் பார்க்க முடியும், வேற அந்த மாற்றத்தை வந்து நம்மளால் பார்க்கவே முடியாது. அதிலே பழைய சமுதாயத்தை தூக்கி எறியக்கூடிய புரட்சிகரமான கவிழ்ப்பு போக்குகள் அம்சத்தை பார்க்கிறதில்லை. இந்த அம்சம் கவனிக்கப்பட்டதும் வரலாற்று இயக்கத்தின் ஒரு விளைபொருளாகிய விஞ்ஞானம் வரட்டு தத்துவ போக்காக இருந்தது போய் தன்னை அத்துடன் உணர்வுபூர்வமாக இணைத்து கொண்டு விட்ட புரட்சிகரமான விஞ்ஞானம் ஆகிவிட்டது. எப்போ? உச்சக்கட்டத்தில். ஸோ அது வரைக்கும் நம்ம நடக்கிறது பூரா ஒரு சின்ன கழகமாகவும் கற்பனைகளாகவும். இப்போ அதனால தான் நிறைய வந்துச்சு. இப்போ நம்ம ரியாலிட்டியை பார்த்து ஒரு முடிவெடுத்தோம்னு சொன்னால் ஒன்று தான் இருக்க முடியும். ஒரு ஆட்சியவோ அல்லது கவிக்கணும்னு சொன்னால் ஒரே திட்டத்தில் செஞ்சிடலாம். ஆனால் நம்ம கற்பனைங்கிறதுனால ஒவ்வொருத்தரும் ஒரு கற்பனை வந்து அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற கற்பனைகள் வந்து அதை எதிர்ப்பு குரல் கொடுக்குறதும். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும் இல்லை, எல்லாம் நிறையா கட்சிகள், ஈவன் காங்கிரஸ் கூட சோசியலிஸ்ட் திட்டத்தை முதல் ஈவன் அரசியல் இதிலே கொண்டு வந்தாங்க, சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொண்டு வந்து காங்கிரஸ் கட்சி தான், அவங்களும் சில சோசியலிஸ்ட் திட்டங்களை வச்சுருக்காங்க, போராட்டங்களை வச்சுருக்காங்க, மக்களுடைய நன்மைக்காக தான் இவ்வளவு வேலைகளும் செய்கிறாங்க. அவங்களுக்கிட்டே இந்த பிரச்சனை இருக்குது, இந்த கற்பனை பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஸோ அது வரைக்கும் இந்த நம்மளுடைய எல்லாம் கற்பனையாக தான் இருக்குங்களார். அப்போ அது வரைக்கும் என்ன செய்யறது, வெறும் கற்பனையிலே இருந்துடுறதா? அது ரியாலிட்டி அது வாட்டி நடந்து வரும், அது வரைக்கும் நம்ம இல்லை கற்பனையிலேயே நம்ம ஜாலியாக இருக்கலாம்ல, போராட்டம் பண்ணலாம், இல்லாட்டி அது போராட்டம் வேண்டாம்னு சொல்லலாம், ஒரு போராட்டம் நியாயப்படுத்தலாம், இன்னொரு போராட்டத்தை அநியாயம்னு சொல்லலாம், என்ன வேணாலும் செய்யலாம் இல்லைங்களா. ஒரு முதலாளி செய்கிறது நல்லதுன்னு சொல்லலாம், இன்னொன்று மோசம்னு சொல்லலாம், ஏன்னா கற்பனைக்கு லிமிட்டே கிடையாதுல்ல, என்ன வேணாலும் சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ அப்படி செய்கிறதா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும், என்ன செய்யலாம் அப்படிங்கிறத. மார்க்ஸ் இந்த புஸ்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பகுதியிலையுமே வந்து கடைசியில், ஈவன் நீங்கள் இந்த கடைசி ஒரு பேராக படிச்சிங்கன்னா கூட போதும், இந்த முன்னாடியில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் படிக்கிறது எதுக்காகனா இந்த மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். புருகோன் என்ன சொன்னார்,
அது எப்படி தப்பு அப்படிங்கிற தெரிஞ்சது வந்து கடைசி பேரா மட்டும் படித்தா போதும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர்லையும் வந்து கடைசியில் ஒரு முத்தாய்ப்பாக சொல்லிடுவார், புருதோன் இப்படிப்பட்ட ஆள் தான், இவர் எப்படி கற்பனையில் இருந்தார் அப்படிங்கிறத சொல்லிடுவார். இந்த இந்த புஸ்தகத்துலேயும் பார்த்தீங்கன்னா, இந்த தலைப்புலையும் பார்த்தீங்கன்னா, கடைசி பேரா புருதோன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லுவார். அது கடைசியில் முடிக்கும்போது இவர் வெறும் சிறு பூர்சா அற்ப பிறவி அப்படின்றார், குட்டி பூர்ஷா. ஸோ குட்டி பூர்ஷா மேலே அவ்வளவு தூரம் மார்க்ஸுக்கு வந்து ஒரு ஒரு வெறுப்பு இருக்குது. ஆனால் நம்ம வந்து சிறிய கடைக்காரர்கள் இவங்கெல்லாம் வந்து அப்படியே இருக்கணும் காலம்புறம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கோம். சரி, அதுக்குள்ளே போக வேண்டாம், அது ரொம்ப ரொம்ப வேறு டாபிக், வேறு டாபிக் போடாது. ஸோ இதனுடைய மொத்தத்தை மட்டும் அப்படி ஒரு முறை வாட்சி கட்டுறேன். கடைசியில் தான் அதை சொல்கிறார், அவர் சிறுபூர்வா பிறவின்ட்டு. முதல்ல ஒரு ஃபுல் பேராகிராஃப், திரு புருதோனிடம் திரும்பி வருவோம். ஒவ்வொரு பொருளாதார உறவுக்கும் ஒரு நல்ல அம்சமும் தீய அம்சமும் உண்டு. இந்த விஷயத்தில் திரு புருதோன் தன்னை ஏமாற்றிக் கொள்வதில்லை. அவர் நல்ல அம்சத்தை பொருளாதாரவாதிகள் விளக்குவதை பார்க்கிறார், தீய அம்சத்தை சோசலிஸ்டுகள் கண்டிப்பதை பார்க்கிறார். அவர் நிரந்தரமாக பொருளாதார உறவுகளின் அவசியத்தை பொருளாதாரவாதிகளிடமிருந்து இரவல் வாங்கிக் கொள்கிறார். பொருளாதார உறவுகளின் அவசியத்தை இவங்க ஆடம் ஸ்மித், ரிக்கார்டோ இவங்கெல்லாம், வறுமையிலேயே வறுமையை தவிர வேற எதுவும் பார்க்காத பிரமையை சோசலிஸ்டிடமிருந்து இரவல் வாங்கிக் கொள்கிறார். விஞ்ஞானத்தின் செல்வாக்கை உதவியாக கொள்ள விரும்புவதில் அவ்விருவருடனும் உடன்படுகிறார். அவருக்கு விஞ்ஞானம் என்பது ஒரு விஞ்ஞான சூத்திரமாக தன்னை குறுக்க தரித்துக் கொள்கிறது. விஞ்ஞான சூத்திரங்களை தேடி திரியும் நபர் அவர். எனவே தான் அது ப்ராக்டிஸுக்கு வர்றதில்லை. சூத்திரங்களை கண்டுபிடிச்சி அதை வச்சு நம்ம இந்த சொசைட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா போதும், ரியாலிட்டியாக என்ன நடக்குது, அந்த சொசைட்டி எப்படி மாறும், அல்லது அந்த மாற்றத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி அவருக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம ஜோசியர்கள் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஜோசியர் ஒன்று சொல்லுவார், அது பண்ணி நடந்துச்சுனாலும் ஓகே, அவர் அவருடைய சொன்னது பூரா கரெக்டு, அப்படி நடக்கலைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு செப்பரேட் ஃபார்முலா கொண்டு வந்துருவார். இன்னொரு ஃபார்முலா கொண்டு வந்து இந்த ஃபார்முலா படி தான் நடந்துச்சு, அதை நான் உங்கள்கிட்ட சொல்லலை, அல்லது நீங்கள் எனக்கு வந்து கரெக்டாக சொல்லலை, நீங்கள் மறைச்சிட்டீங்க, அதனால் என்னால் வந்து அந்த சூத்திரத்தை கரெக்டாக சொல்ல முடியல அப்படின்ட்டு நீங்கள் நடந்து அத்தனைக்குமே ஜஸ்டிஃபை பண்ணிடுறாங்க. நடந்தது நடக்காது, நல்லது கெட்டது, அத்தனைக்குமே ஜஸ்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் புருதோனம், புருதோனம் வந்து ஒரு சூத்திரம் வச்சுருக்காரு, அந்த சூத்திரப்படி எல்லாம் நடக்கும். எனவே தான் அவர் அரசியல் பொருளாதாரத்திற்கும் கம்யூனிசத்துக்கும் ஒருங்கே விமர்சனம் அளிப்பதை தம்மைத்தாமே கொண்டு கொள்கிறார். அரசியல் பொருளாதாரத்துக்கும் கம்யூனிசத்துக்கும் அவர் ஒன் டைமில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிடுறார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறார். இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆடிட்டர் குருமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், கேள்விப்பட்டீங்களா? அவர் ஒரு ஃபேமஸ், இப்போதைக்கு ஒரு ஃபேமஸ் பொருளாதாரவாதி. அவர் ஒரு ஆமாம் ரொம்ப காலமே இருக்கார். அவர் ஒரு தியரி வச்சுருக்கார், என்னென்னு சொன்னால், கம்யூனிசம் தோற்று போச்சு, அதுக்கு ரஷ்யா சைனா இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்குது. சோசியலிசமும் முதலாளித்தமும் தோற்று போச்சு, ஏன்னா இப்போ அமெரிக்காவில் நெருக்கடியில் இருக்குது, யூரோப்பில் நெருக்கடியில் இருக்குது, கிரீஸ் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வேலைவாய்ப்பு பிரச்சனை ஏற்பட்டது விஷயங்களை கொண்டு வந்துச்சு, பொல்யூஷன் எல்லாம் கொண்டு வந்துருச்சு. ஸோ இதுக்கு தீர்வு என்னன்னு சொன்னால், ஹிந்துத்துவ பொருளாதாரம், ஹிந்துத்துவ எக்கனாமிக்ஸ். ஸோ அதுக்கு வந்து அவர் பல உதாரணங்கள் கொடுக்குறார். 1200லையோ 1100லையோ நம்மளுடைய ஜிடிபி வந்து, அதாவது கிபி நம்மளுடைய 1100 கிபி 100ஆம் நூற்றாண்டு, 100ஆம் நூற்றாண்டில் நம்மளுடைய ஜிடிபி இவ்வளோ இருந்துச்சு, அது வந்து உலகத்தினுடைய ஜிடிபி பர்சன்டேஜ் கம்பேர் பண்ணோம்னு சொன்னால் 80%. அப்புறம் 1000களில் வந்து நம்ம 70% இருந்தோம், அப்படியே குறைஞ்சிட்டே வந்து இன்றைக்கி வந்து 10% 5% இந்த மாதிரி ரொம்ப நிலைமைக்கு மோசமாயிட்டோம். அப்போ அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், நம்ம அந்த ஹிந்துத்துவ இதை ஃபாலோ பண்ணாதுவோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ரிவைவ் பண்ணி அதை கொண்டுட்டு வந்து இந்த பிரச்சனை இப்போலாம் சரி பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதுக்கு வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேண்டாம், புருவான ஒரு முறை படிச்சிருந்தாருனாவே போதும். இதை வந்து ஏதோ இவர் கண்டுபிடிச்ச மாதிரி புதுசு புதுசாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அவர் ஆல்ரெடி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டார், முதலாளித்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டார்,
சோசலிஸ்டையும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டார். ரெண்டுமே சரியில்லை, நான் தான் ஒரு புது மெத்தடை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். ஸோ குருமூர்த்தி வந்து இப்போ இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சது எகைன் ரீஇன்வென்டிங் தி வீல் தான். நவீன புருதன் அவர் இவ்விருவரையும் விட அவர் தாழ்ந்தவர் தான். இப்படி சொல்லிட்டா கூட முதலாளித்துவத்தை வந்து மார்க்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணவர் வேற, அதே சமயத்தில் அதே மாதிரி தான் சோசலிஸ்ட்டுகளையும் கம்யூனிஸ்ட்களையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறார். அப்படி இருந்தால் கூட இந்த ரெண்டு பேர்த்தையும் விட புருதன் வந்து ரொம்ப ரொம்ப லோ, ரொம்ப லோ. அப்போ ஏன்னா இவர் ரெண்டு மைனஸ் ஆட் பண்ணால் அப்புறம் இவர் அதுக்கே தான் இருக்கணும். ஒரு மைனஸ் இருக்குது, இன்னொரு மைனஸ் இருக்குது, ரெண்டு மைனஸ் ஆட் பண்ணிங்கன்னா அது கீழே தான் இருக்கணும். இவர் இப்போ இவர் பெரிய மைனஸ் ஆகிட்டார். மைனஸ் ஸ்கொயர்னா அப்புறம் ப்ளஸ் ஆகிடும். ஒரு மைனஸ் ஸ்கொயரில் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் டூ மைனஸ். பொருளாதாரவாதிகளை பொருளாதாரவாதிகளை விட தாழ்ந்தவர். காரணம், கையிலே ஒரு மாயாஜால சூத்திரத்தை வைத்திருக்கிற மெய்யறியன் போல அவர் முற்றிலும் பொருளாதார வகைப்பட்ட விவரங்களுக்குள் போகாமல் விட்டுவிடலாம் என்று கருதினார். அதாவது பொருளாதாரங்களை விட ரொம்ப லோயஸ்ட். ஏன்னா இவர் வந்து ஒரு சூத்திரத்தை வச்சுக்கிட்டு அந்த பொருளாதார டீட்டெயிலுக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போகாமலே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருடைய தீசிஸை முன்வைக்கிறார். சோசலிஸ்ட்களை விட தாழ்ந்தவர். காரணம், சிந்தனை முறையிலாயினும் முதலாளித்துவ கண்ணோட்டத்துக்கு அப்பால் பார்ப்பதற்கு போதிய தைரியமோ உட்பார்வையோ அவரிடையே கிடையாது. சோசலிஸ்ட்கள் வந்து அவங்க அட்லீஸ்ட்டு பை இமேஜினேஷன் அல்லது கற்பனையிலையாவது இந்த முதலாளித்துவ சமுதாயத்துக்கு அப்பாற்பட்டு முன்னாடி ஒரு சமுதாயம் இருக்குது, அதை வேணால் ஜட்ஜ் பண்ணுறதுல வேணால் அவங்களுக்கு தப்பு பண்ணலாம். எப்போ வருங்கிறதோ எப்போ அதுக்கு போராட்டம் நடத்தணுங்கிறதோ என்ன செய்யணும்ல வேணால் மிஸ்டேக் வரலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த சமுதாயம் ஒழிஞ்சு தீரும், இதுக்கப்புறம் ஒரு சமுதாயம் வரும் அப்படிங்கிறதுல வந்து அவங்களுக்கு கரெக்டான பார்வை இருக்குது. ஸோ அந்த பார்வை கூட இவர் கிடையாது, அந்த தைரியம் இவர் கிடையாது. ஏன்னா அதை இதை குறை சொல்லிட்டோம்னா அவர் என்ன சொல்ல இதை தாண்டி போயிட்டார்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவர் வேற ஆளாயிடுவார். இதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு என்ன செய்ய முடியுமோ, இதை எப்படி நல்லதாக பண்ணுறது அப்படிங்கிறது தான் அவர் பார்க்குறாரு ஒழிய இந்த இதை தாண்டி அவருக்கு திங்க் பண்ணுறதுக்கு தெரியாது. அவர் கூட்டுரையாக இருக்க விரும்புகிறார். அவர் இருப்பதோ கூட்டு பிழையாக. இதை வச்சு தான் சொன்ன இந்த மாதிரி நிறையா வார்த்தைகள் அங்கங்கே வரும். நம்ம கருணாநிதி அந்த அடுக்குமொழியில் சொல்லுவார் இல்லைங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள். அவர் கொஞ்சம் சர்காஸ்டிக்காக சொல்கிறது அதெல்லாம் பின்னாடி வருது, முன்னாடியே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. முதலாளி வர்க்கத்தினருக்கும் பாட்டாளி பாட்டாளிகளுக்கும் அப்பால் விஞ்ஞானியாக மேலேறி பறக்க விரும்புகிறார். இது ரெண்டுக்கு இல்லாமல் அவர் தனிப்பட்ட முறையில் வந்து அவருடைய தனியாக பறக்கணும்னு விரும்புகிறாரு. அவர் மூலதனத்துக்கும் உழைப்புக்கும் இடையே, அரசியல் பொருளாதாரத்துக்கும் கம்யூனிஸ்டத்துக்கும் இடையே இடைவிடாது முன்னும் பின்னும் தள்ளப்பட்டு வருகிற வெறும் சிறு பூர்ஷா பரவியாளர். அதாவது சிறு பூர்ஷான்னு நம்ம யாரை சொல்கிறோம்னா, முதலாளிகளுக்கும் பாட்டாளிகளுக்கும் நடுவில் அவங்க அல்லாடிட்டே இருப்பான். ஒரு முதலாளியாக இருப்பான், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன லேத்து பற்றியோ அல்லது கடையோ அதை வச்சுட்ருப்பான். ஒரு க்ரைசிஸ் வந்தோடனே என்ன ஆயிடும், அது போயிடும். அப்புறம் முதலாளி ஆயிடுவார், அப்புறம் இந்த தொழிலாளி ஆயிடுவார். அப்புறம் தொழிலாளியாக இருக்கும்போதே கொஞ்சம் ஏதாவது ஒரு ப்ரொக்ரெசிவ் வந்துச்சுன்னா அவர் லோன் போடுவார், ஏதாச்சும் ஒன்று பண்ணி திரும்பவும் முதலாளி ஆயிடுவார். ஒரே அடி அவர் தொழிலாளி கொண்டாருன்னு வச்சுங்க, அவர் பாட்டாளி வர்க்கத்தில் சேர்ந்துருவார், அவர் பிரச்சனையே இல்லை. அப்புறம் திரும்ப அங்கே போவார், அப்புறம் அங்கே எது ஆயிடுச்சுன்னா திரும்ப இப்படி வருவார். இப்படியே இந்த ஊசலாடிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே இருக்கும்போது ஒன்று பேசுவார், முதலாளியாக இருக்கும்போது ஒரு கருத்துக்களை பேசுவார், முதலாளிகள் கருத்துக்கள். அப்போ அதுலேயே இருந்தார்னா ஓகே, அப்படி இருக்க மாட்டார். திரும்ப தொழிலாளியாக வந்துட்டார்னு சொன்னால் அதை அதைத்தான் சப்போர்ட் பண்ணி பேசுவார். அந்த மாதிரி நம்ம நிறைய இடங்களில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி இவர் முன்னும் பின்னும் அலைமோதுகின்ற ஒரு சிறு பூர்ஷ்வா பரவி. ஸோ இந்த 5, 6, 7 எடுத்துட்டோம். இதை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது ஒரு சின்ன கருத்துக்களோ சொல்கிறதுன்னா ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டு அடுத்து போகலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்க? இல்லை நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் நெகட்டிவ் ஸ்கொயர். இல்லை இல்லை, நீங்கள் அதுக்கு மேத்தமெட்டிக்ஸ் தாங்க அது நெகட்டிவ் நெகட்டிவ் ஸ்கொயர் பாசிட்டிவ் அப்படிங்கிறது, அதாவது மைனஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு வச்சுங்களேன்,
தட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் அல்லது மைனஸ் டூ ஸ்கொயர்னா தட் இஸ் ஆமாம் ஆமாம் அதுதானே சொல்கிறாரு மார்க்ஸு என்ன மேத்தமெட்டிக்ஸ் நான் அதை ரெண்டு ஆட் பண்ணி தான் சொன்னேன் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் கூட்டு மைனஸ் ஃபைவ் எகைன் மைனஸ் ஃபைவ்னா மைனஸ் டென் அப்புறம் இன்னொன்று எடுத்துங்க இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறீங்களா ஓமை அதெல்லாம் ஒரு லிமிட்டோடு நிறுத்திக்கணும் ரொம்ப அதை எடுத்துட்டு போகக்கூடாது அவன் காலை போல் இருந்தான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எங்கே கொம்ப காணும் வால் இல்லையே ரெண்டு காலில் இருக்குது இப்படிலாம் போயிட்டு நீங்கள் ரொம்ப டீப்பாக போகக்கூடாது என்னங்க நம்ம இந்த ஒரு கமலஹாசன் ஒரு படத்தில் சொல்லுவார் அவன் பாட்டுக்கு ஒரு அவர் பாட்டுக்கு ஒரு பழமொழி சொல்லுவார் என்னடா சொன்னால் பழமொழிலாம் கேட்டுட்டு பேச கம்முன்னு இருக்கணும் அதை வந்து அதுக்கு மேலே பேசக்கூடாது இந்த மெட்ராஸ் பாசத்தில் ஒரு படத்தில் பேசுவார் இல்லைங்களா அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஓமையெல்லாம் கருத்துக்களை பேசுங்க ஓமையில் வந்து ஓமையிலேருந்து திரும்ப ரிட்டன் கருத்துக்கு வந்தோம்னா பிரச்சனை ஆகிடும் லாஸ்ட் டைம் கூட விஜயன் சொன்னார்ல சில கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்லாம் இதில் வந்து அதுக்கு போயிடலாம் திருப்பி இது இதுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பல எரர்ஸ் வரும் தப்பு வந்துடும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஓமைங்கிறது வந்து ஒன் வே அதை அதோட நிறுத்திட்டு நம்ம திரும்ப மெயின் சப்ஜெக்ட் வந்துடுறோம் அது இது ஃபைனல் கிடையாது இல்லை இதை பற்றி ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா இல்லை ஆமாம் இல்லை திட்டமிட்டு தான் வரும் ஆனால் அது திட்டமிடுறதுக்கே ஒரு பேசிக் வேணும் ஒரு பேசிக் வேணும் இல்லையா இந்த இது மாதிரி தான் ஏன் ஏன்னு கேள்வி கேட்குறேன்னு வச்சுங்களேன் ஒருத்தன் ஏன் இப்படி இருக்கான் அவனா நல்லா சாப்பிட்றான் அதனால அது குண்டாக இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவன் ஏன் நல்லா சாப்பிட்றான் அவன்கிட்ட காசு இருக்குது அவன்கிட்ட ஏன் காசு இருக்குது இப்படின்னு கேட்டுன்னு கேட்டுட்டு போனோம்னா அதுக்கு ஒரு எண்டு இல்லைங்களா அதே மாதிரி ஏன் வரல அப்படின்னு சொன்னோம்னா அது இன்னும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரல அப்போ அந்த சூழ்நிலை ஏன் வரல அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு எண்ட்லெஸ் கொஸ்டின் தான் நீங்கள் வந்து திட்டமிட்டு தான் செய்வோம் நடக்கும் அது என்னென்னா அந்த சூழ்நிலையில் திட்டமிடுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்ட் கம்பேரிசன் இல்லை ஒரு வார் வருதுன்னு வச்சுங்களேன் ஒரு சண்டை நடக்குது ரெண்டு நாட்டுக்குள்ளே இப்போ திடீர்னு வந்து அவன் ஒரு அட்டாக் பண்ணிடுவான் ஒரு நாடு அட்டாக் பண்ண உடனே இவங்க வந்து அப்புறம் தான் திட்டமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அவனை எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ணுறாங்கிறது ஈவன் இந்த ரெண்டாவது உலக போரெலாம் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து அவங்ககிட்டருந்து லேர்ன் பண்ணி ஜெர்மனிகிட்டருந்து லேர்ன் பண்ணி தான் திரும்ப அவனை அதே மாதிரி அட்டாக் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது திட்டம் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதை யார் செய்வாங்கன்னு இப்போ சொல்ல முடியாது கம்யூனிஸ்ட்கள் செய்வாங்களா இல்லை கம்யூனிஸ்டில் வந்து அந்த புரட்சிக்கு எதிர்த்து எதிர்த்திருப்பாங்களா அப்படின்லாம் நம்ம இப்போ சொல்ல முடியாது அது அன்னைக்குள்ள சூழ்நிலை தான் அதை தீர்மானிக்கும் ஆனால் இந்த மாறும் இந்த சமுதாயம் மாறும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த சந்தேகம் கிடையாது இது மாறாது அப்படிங்கிறது தான் மற்ற பொருளாதாரவாதிகள் இப்போ இருக்கக்கூடிய முதலாளித்துவ எக்கனாமிக்ஸ்ட்டு இவங்கெல்லாம் சொல்லக்கூடியது நம்ம அதில் வந்து தெளிவாக இருக்கலாம் மாறும் அப்படிங்கிறது பட் அது மாறுறதுக்கு என்ன செய்யணும் அது எப்போ மாறும் அந்த சூழ்நிலை கழிந்து வரணும்னு பல இடங்களில் சொல்கிறாருங்களா அது கழிந்து வந்துருச்சா வரலையா இப்போ அது எக்ஸ்பெஷலி இந்தியாவில் வந்துருச்சா அது இப்போ அமெரிக்காவில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அங்கேயே என்ன புரட்சி வரல இந்த கேள்விகள்லாம் இருக்கு இல்லைங்களா இதையெல்லாம் வந்து நம்ம எடுத்து டீட்டெயிலாக தான் அனலைஸ் பண்ணணும் நம்ம ஒரு கிளாஸில் நான் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி இதை முடிக்க முடியாது நான் நினைக்கிறேன் அதனால தான் மொத்தத்தையுமே நான் அவர் இளங்கோ கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன் அவர் தப்பிச்சிட்டார் ஸோ இது என்ன சொல்ல வர்றாருன்னா மார்க்ஸ் இந்த இந்த ஏழாவது ஆய்வுக்குறை பொறுத்த வரைக்கும் அவர் மட்டும் கற்பனைவாதி இல்லை பொருளாதாரவாதிகள் மட்டும் கற்பனைவாதி இல்லை சோசியலிஸ்ட்களும் கம்யூனிஸ்ட்களும் கூட அந்தளவுக்கு கற்பனையாக தான் இருக்காங்க ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அவங்க இந்த ஃப்யூச்சரை பார்க்குறதுல கரெக்டாக இருக்காங்க இந்த சமுதாயம் மாறும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு உண்மையாக நல்ல நம்பிக்கை இருக்குது அதாவது அது வந்து திடமாக இருக்காங்க ஆனால் அது மற்ற விஷயங்கள் வந்து அது காலம்தான் பதில் சொல்லணும் ஏன்னா இப்போ நடந்துக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ 1960கள் 1970களிலாம் வந்து ஒரு கான்க்ரீட்டாக தெரிஞ்சுது ஒரு சோசியலிஸ்ட் சமுதாயங்கிறது வந்துடும் ஈவன் அந்த ரெண்டாம் உலக போருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய எழுச்சிருச்சு உலகமே மாறிடும் இதுதான் சோசியலிசம் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ அந்த நிலைமைகள்லாம் கம்ப்ளீட்டாக மாறி போச்சு அப்படிங்கிறப்ப எகைன் நம்ம அதை வந்து திரும்பவும் பார்த்து அதாவது பார்க்குறது என்னென்னா புஸ்தகத்தை பார்த்துல
ரியாலிட்டியை பார்த்து ரியல் உலகம் எப்படி நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம அனலைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து மார்க்சிசம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதை பார்க்கறதுக்கு வந்து ஒரு கண்ணாடி என்ன பைனாகுலராகவோ அல்லது மைக்ரோஸ்கோப்பாகவோ வேலை செய்யுமே ஒழிய அது வந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துறாது. மார்க்ஸ் புக்கை தான் எல்லாத்தையும் நம்ம படிச்சிட்டோம்னு சொன்னால் உடனே புரட்சியெலாம் வந்துடாது கண்டிப்பாக. இதை பற்றி ஃபர்தராக ஏதாவது நீங்கள் கேள்வி கேட்குறதுனா அதை சொல்லுங்க, இல்லாட்டி அடுத்த தலைப்புக்கு போகலாம். நம்ம அடுத்து போகலாம். பத்து நிமிஷம் இல்லை, எந்த அளவுக்கு ஆ. அடுத்தது வந்து உழைப்பு பிரிவினையும் இயந்திர வகைகளும். புருதான் வந்து இதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உழைப்பு பிரிவினை அப்படிங்கிறது வந்து எப்பவும் இருந்தது அப்படிங்கிற மாதிரி அசியம் பண்ணிக்கலாம். அதாவது மனிதன் எப்போதும் சாப்பிட்டான் அப்படிங்கிறது உண்மைதான். இது வந்து என்னத்தை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம், எப்படி என்ன சாப்பிட்டான், எப்படி சாப்பிட்டான், யார் உற்பத்தி பண்ணதை இவன் சாப்பிட்டான், அதெல்லாம் இருக்கு இல்லையா. என்ன நிலைமையில் வேலை செஞ்சு அதை சாப்பிட்டான், எத்தனை முறை சாப்பிட்டான், அந்த அது வந்து அவனுக்கு போதுமானதாக இருந்தா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தான் முக்கியம். அதை விட்டுட்டு மனிதன் எப்போதும் சாப்பிட்டான், இப்போதும் சாப்பிடுகிறான், ஓகே அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஆராய்ச்சியாது. இந்த ஆராய்ச்சி நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? அதே மாதிரி தான் உருவனும் ஆரம்பிக்கார். உருவன் என்ன சொன்னால், உழைப்பு பிரிவினை எப்போதும் இருந்தது. அந்த ஈவன் ஆதி சமுதாயத்தில் கூட ஒருத்தன் வேட்டையாடிட்டு வந்திருப்பான், இன்னொருத்த சமைச்சிருப்பான், ஒருத்தான் அலாம்பே செஞ்சுட்டு வந்திருப்பான், ஒருத்தை பார்த்துருந்தா அங்கே பாரு ஒரு மான் வருதுன்னு சொல்லியிருப்பான், அந்த மாதிரி அவன் வந்து அடுத்து அடிச்சிருப்பான். ஸோ அந்த மாதிரி அந்த பிரிவினைங்கிறது வந்து இயற்கையாகவே எப்போதும் இருந்து வந்தது. ஸோ அதன் குறைகளை, ஸோ இப்போ அடுத்து செய்ய வேண்டியது என்ன, அந்த உழைப்பு பிரிவினைன்னு வந்தப்போ அதில் சில குறைகள் நிறைகள் இருக்குது, பல நல்ல விஷயங்கள் நடந்துச்சு, அப்புறம் குறைகள் இருக்குது அதில். ஸோ செய்ய வேண்டியது என்ன, அந்த குறைகளையெல்லாம் நீக்கி விட்டு விட்டு நிறைய பழையபடி அவர் இந்த பேசிக் பிரின்சிபிள் ஆய்வு கூறு அதிலையே எடுத்துக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் வந்து அவர் என்ன சொன்னது, இப்போ ஒன்று நாளைக்கு ஒன்று பேசுகிற பேச்செல்லாம் புரிதல் கிடையாது, ஒரே பேச்சு தான். அப்போ என்ன சொன்னார், நன்மை தீமைன்னு இருக்குது. இப்போ நான் உழைப்பு பிரிவினைன்னு ஒன்று ஒரு சாப்டர் வர்றேன், அதுலேயும் அதே மாதிரி தான் உழைப்பு பிரிவினைங்கிறது எப்போ இருந்துச்சு, அப்போ ஒவ்வொன்றிலையும் ஒரு நன்மை தீமை இருந்துச்சு, அதில் இருக்க தீமைகளை பூரா களைஞ்சிட்டு இப்போ இருக்கிற பிரிவினைக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ என்ன செய்ய வேண்டியது என்ன, தீமைகளை பூரா எடுத்துட்டு ஒன்லி நன்மைகளை மட்டும் வச்சுட்டா போதும் அப்படிங்கிறதான் புருதனுடைய வாதம். அதில் முக்கியமாக என்ன அவர் தவறுகிறாருன்னா, இந்த வரலாற்று பொருள் கண்ணோட்டமே அவர்கிட்ட கிடையாது. ஏன்னா உழைப்பு பிரிவினைங்கிறது நீங்கள் பழைய சமுதாயத்தெலாம் விட்டுருங்க, நமக்கு முதலாளித்துவ சமுதாயத்துக்கு முன்னாடி இருந்த சமுதாயத்தில் இருந்துச்சு. அந்த பிரிவினையும் இன்றைக்கு இருக்கிற பிரிவினையும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் இவர் வந்து எல்லாத்தையும் பொதுமைப்படுத்தி பேசுகிறது, அதான் சொன்னீங்களே அப்போயே சாப்பிட்டா இப்போவும் சாப்பிட்டாங்கிற மாதிரி, அப்போ இருந்துச்சு இப்போ இருந்துச்சு இது மாறும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சி கிடையாது. அப்புறம் இது உழைப்பு பிரிவினையும் இயந்திர வகையும். ஸோ இயந்திரங்களை பற்றி புருதன் வந்து ரொம்ப பெருமையாக பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, இப்போ முதல்ல வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு லேத் எடுத்துக்கங்களேன், ஒரு லேத் தனியாக இருக்கும், ஒரு ட்ரில்லிங் மிஷின் தனியாக இருக்கும், ஒரு மில்லிங் மிஷின் தனியாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சால் ஓகே, தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை. மூணு டிஃப்ரெண்ட் திங்ஸ், அது மூணு டிஃப்ரெண்ட் வேலைகளை செய்யும். ஷேப்பிங் மிஷின்ங்கிறது இப்படி இப்படி போய் வந்து மிஷின் மெட்டில் எடுக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நாலஞ்சு மிஷின்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், ஈவன் வெல்டிங் மிஷின் இதெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு இப்போ வந்து சிஎன்சி மிஷின் புதுசாக வந்திருக்கு, அது என்ன பண்ணணும்னா இந்த ஆப்ரேஷன் பூரா ஒரே மிஷின் செஞ்சிடும். ஸோ அப்படி செய்யும்போது இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரிவினை நினச்சிலிங்களா, லேத் ஆப்ரேட்டரு, ட்ரில்லிங் மிஷின் ஆப்ரேட்டர், அல்லது மெயின்டெனன்ஸ் பண்ணுறவர், அவர் வேறு ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கும், இவருக்கு வேறு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கும், படிப்பு எல்லாமே வேறு வேறு வேறையாக இருக்கும் இல்லைங்களா. அதையெல்லாம் சேர்ந்து இப்போ ஒரே மிஷினுக்கு வந்துருச்சு. அப்போ என்ன ஆச்சு, அந்த நாலு உழைப்பு பிரிவினையும் போய் இப்போ ஒரே ஒரு ஆளுக்கு தரலாம். அப்போ என்ன இருந்துச்சு, இஞ்சி மிஷின் வந்து உழைப்பு பிரிவினையை போக்கிவிட்டது. ஸோ புரிதல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மிஷின்ஸ் எல்லாம் வர 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 உழைப்பு பிரிவினைங்கிறது போயிடும், கம்ப்ளீட்டாக போயிட்டு ஒரு என்ன சொல்ல ஒரு யூனிஃபைடு சொசைட்டி அல்லது யூனிஃபைட் டைப் ஆஃப் ஒர்க், நாலேஜ் தேவைப்படாது, அப்புறம் ஒரே ஒரு ஆள் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிறது தான் அவர் இந்த உழைப்பு பிரிவினையில் மெயினாக சொல்கிறார். ஆனால் ரியாலிட்டி அப்படியா, மெஷினரி வர வர தான் உழைப்பு பிரிவினை அதிகமாகிட்டே போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல வந்து ஒரு மாட்டு வண்டியோ இதை வச்சே போயிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, அப்புறம் பொதுவாக ஒரு தெர்மல் மெஷின்ஸ்,
அந்த வெப்ப சக்தியை வச்சு நடக்கூடிய மிஷின்ஸுங்கிறப்ப ஸ்டீம் என்ஜின் வந்துச்சு. அப்போ ஒரே ஒரு என்ஜின் தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த வெப்ப என்ஜின்கள் தெர்மல் மிஷின்ஸ் வந்ததுக்கு அப்புறமே அப்புறம் இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்ஸ், அதாவது நம்ம கார் இதுலாம் நடக்கூடிய இந்த என்ஜின்ஸ் வந்துச்சு. இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் வந்தோடனே இருந்துச்சா, அப்புறம் அதில் டீசல் வந்துச்சு, பெட்ரோல் வந்துச்சு. அப்புறம் இப்போ நிறையா வந்துச்சு வச்சுங்களேன், அதுலேயே டீசல்லையே வந்து சிஎம்ஆர்டிஏங்கிறாங்க என்னென்ன புது புது டைப் வந்துச்சு. அப்புறம் அதுலேயே டர்போ சார்ஜ், நான் டர்போ சார்ஜ் வந்துச்சு. ஸோ இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் மெக்கானிக்கிட்ட போனாவே சார், சார் இது டர்போ சார்ஜ், டர்போ சார்ஜ் சார் நான் பார்க்க மாட்டேன் அப்படி மாதிரி. அதே மாதிரி பெட்ரோல் நாங்கள் பார்க்குறல சார், ஒன்லி டீசல் மட்டும்தாங்க. பெட்ரோல் காலிபிரேஷன்லாம் அது நீங்கள் இந்த பம்ப் காலிபிரேஷனாக வேறு இடத்துக்கு போகணும். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியாவை எடுத்துக்கிட்டாவே தனித்தனி. அதே மாதிரி இப்போ டர்பைன்ஸ் இருக்குது, கேஸ் டர்பைன்ஸ், அதான் ஏர்க்ராஃப்ட்லாம் யூஸ் பண்ணுறோம், அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. ஏன்னா அதுக்குள்ளே போனாவே அதில் நிறையா இருக்குது, ஏன்னா ஒரு ரேம் ஜெட்டுங்கிறாங்க, ஸ்ட்ராட்டிஃபை சார்ஜிங் என்னென்னமோ ஒன்று, அதுலேயும் நிறையா விஷயங்கள் இருக்குது. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி. இப்போ அதுலேயே ப்ரொப்பல்லர்னு தனியாக இருக்குது, ஜெட்டுன்னு தனியாக இருக்குது. ஸோ இது இந்த ஒரு விஷயமாக இருந்தது, ஒரு மாட்டு வண்டியாக இருந்தது, இன்றைக்கி எத்தனையாக இருக்குது மெஷினரிஸ் வந்து. அப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுற மெக்கானிக்ஸ் இப்போ எடுத்துக்கிட்டிங்க சொன்னால், ஒரு ஒரு ஏர்க்ராஃப்ட்லாம் எடுத்துக்கிட்டால் அது ஒவ்வொன்றுக்கு ஒருத்தர் இருப்பார். டர்பைன் பிளேட்ஸை மட்டும் பார்க்குறதுக்கு ஒருத்தர் இருப்பார், அந்த ஃபியூல் லைனை பார்க்குறதுக்கு ஒருத்தர் இருப்பார், ஹைட்ராலிக்ஸ் பார்க்குறதுக்கு ஒருத்தர் இருப்பார், எலக்ட்ரிக்கல் பார்க்குறதுக்கு ஒருத்தர் இருப்பார். ஸோ இந்த மாதிரி பிரிவினைங்கிறது வந்து எண்ணில் அடங்காது. ஒரே ஒரு ஏரியாவிலே எப்படி இருக்குன்னா, நீங்கள் மற்ற ஏரியாவை எடுத்துக்கங்களேன், விவசாயத்தை எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான். விவசாயத்தில் முதல்ல மாடை வச்சு தான் கொடுத்துட்ருந்தாங்க, வேணால் ஒருத்தன் குதிரையை வச்சு கொடுத்துருப்பான், ஒருத்தன் எருமையை வச்சு கொடுத்துருப்பான், பட் பொதுப்படையாக ஒரு விலங்கை வச்சு உழுகுறதுங்கிறது தான் நார்மலாக நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் டிராக்டர் வந்துச்சு. டிராக்டர் வந்தோடனே எல்லா விஷயங்களையும் அது பண்ணி முடிச்சிருச்சா இல்லை. அப்புறம் அதுக்குள்ளே வந்து டிராக்டர்லேயே உழுகிறதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டு, அப்புறம் அதுக்கு ஒரு தனி ப்ரொடக்ஷன் ஃபீல்டு, அதுக்கு ஒரு தனி மெயின்டெனன்ஸு. இப்போ எல்லா வேலைகளும் டிராக்டர் செய்யும், ஆனால் அதில் வந்து இந்த பிரிவினை ஓவர். ஒரு டிராக்டரே வந்து உழுவும், ஈவன் விதையை நடும், களை எடுக்கிறது கூட செய்யும், ஈவன் அறுவடைகள் கூட செய்யுது. சில இடங்களில் வந்து கதிர் அடுக்கிறத கூட ஏதோ சம அட்டாச்மெண்ட் வச்சு டிராக்டரை உபயோகப்படுத்தி செய்கிறாங்க. இத்தனை வேலைகளையும் அது செஞ்சாலும் அதுக்குள்ளே இருக்கிற இந்த இந்த ஒவ்வொரு உபரி பாதைகளையும் செய்யக்கூடியது, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு டிராக்டர் எடுத்துக்கிட்டாலே, டிராக்டருக்கு டிரைவர், கிளீனர், மெக்கானிக், மெக்கானிக் ஹெல்பர், அப்புறம் இந்த டீசல் போடுறதுக்கு டீசல் பம்பில் பெட்ரோல் பம்ப் ஸ்டேஷன் ஆட்கள், அப்புறம் அதில் இருக்கிற ரிஃபைனரி, இப்படி போனோம்னு சொன்னால் அது எண்ணிலடங்காத பிரிவினையை உண்டாக்குது. ஸோ இப்படி ஒவ்வொன்றும் மார்க்ஸ் தான் ஒரு இடத்துல சொல்லுவார், ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும், அட்லீஸ்ட் அது மினிமமாக ரெண்டு வேலை பிரிவினையாவது உண்டாக்கும். ஸோ அது குறைக்கவெல்லாம் கிடைக்காது, மினிமம் ஆமாம் அது ரெண்டு ரெண்டு வந்து ரெண்டையாவது மினிமமாக உருவாக்கும். இவர் சொல்கிறது என்னென்னா, இவர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு பேசிக்கான ஒரு இன்ஜினியரிங்கோ ஒரு நாலேஜ் இருக்கு வச்சுங்களேன், பேசிக்னு கூட சொல்ல முடியாது, பேசிக்னா அவசியமான விஷயம் அது, அதாவது பாமரத்தனமான ஒரு நாலேஜ் இருக்குன்னு வச்சுங்களேன், அதை வச்சுட்டு சொல்கிறது எப்படின்னா, நீங்கள் இந்த ரைஸ் மில்லெலாம் பார்த்துருப்பீங்க, முந்தி ஒரே ஒரு மோட்டர் இருக்கும், அது ஒரு ஷாஃப்ட் இப்படி நீளமாக போயிருக்கும், ஒரு இடத்துல வந்து ரைஸ் அரைப்பாங்க, இன்னொரு இடத்துல ஏதாவது சோளம் அரைக்கிறதுக்கு, வேறு ஒரு இடத்துல பாலிஷ் பண்ணுறதுக்கு வரிசையாக அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. இவர் அந்த மாதிரி நினச்சிக்கிறார், இதுதான் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நினச்சிட்டு பாருங்கள், ஒரு மோட்டருக்கு இந்த மாதிரி பல விஷயங்களையும் அதுவே செஞ்சிருது, ஒன்றே செஞ்சது ஒரே ஆள் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி லேத்துலேயும் அந்த மாதிரி செய்வாங்க, ட்ரில்லிங் மிஷின் ரெண்டு மூணு மிஷின் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஷாப். இந்த மாதிரி ஒரு பாமரத்தனமாக இதை மட்டும் பார்த்துட்டு வந்து ஒரு நம்ம ஒரு தியரி எழுதணும்னா எப்படி இருக்கும், மெக்கானிக் அதாவது இன்ஜினியரிங்கை பற்றி நான் ஒரு தியரி எழுத ஒரு வரலாறு எழுதுறேன், எழுதும்போது பாருங்கள் இப்படி எல்லாம் இருந்தது ஒன்றா சேர்ந்து ஒரே இடத்துல வந்துச்சு, முடிஞ்சு போச்சு, விளை பிரிவினை முடிஞ்சு போச்சு அப்படின்னு ரொம்ப அப்பாவியா சொல்றது அல்ல, சைல்டிஷ் அந்த மாதிரி பாவனத்தனமா சொல்றதுதான் இவர் புருதவன் வந்து இதுல சொல்றாரு. ஆமா அதான் சொன்ன புருதவன் வந்து ரொம்பவும் அதாவது புருதவன் வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய மனுஷன், ஏன்னா அவர் ரொம்ப நம்மளை ஒழு நெருக்கமாக இருக்கார், நமக்கு ரொம்ப நெருக்கம், அதனால் அவர் வந்து எப்போயுமே நெருக்கமாக இருக்கவங்களை பற்றி சொன்னால் தான் நம்ம எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம எப்படி இருக்குங்கிறதே வந்து இவங்களோட பார்த்து பேசி
அதான் நமக்கு புரியுது, ஓ நம்மளும் இப்படி தான் இருக்குமா அப்படின்ட்டு. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையிலையும் வந்து விஞ்ஞான இந்த மற்ற சோசியலிஸ்டுங்களாம் சொல்லி பார்த்தீங்களா, கடைசியில் தான் விஞ்ஞான சோசியலிஸ்ட் சொல்லுவார். அந்த மற்றதெல்லாம் படித்தோம்னா இறந்தாலும் நமக்கும் அதை ஒத்து பொருந்துன மாதிரி தானே கரெக்டாக இருக்கே, இதில் என்ன தப்பு இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லையே, அந்த மாதிரி தான் நமக்கு தோணும். ஸோ இப்போ இவர் புரிதல் என்ன பண்ணுறாருன்னா, உழைப்பு பிரிவினையில் நல்ல அம்சத்தை எடுத்துக்கிறார். இது நல்ல அம்சம் என்னென்னா, நிலைமைகளின் அறிவு ஆற்றலின் சமநிலை. இப்போ இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது, அதுக்கு ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அறிவாற்றல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் வந்து இந்த உழைப்பு பிரிவினை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம மாசாக ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற நிலைமை தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம ஒரு செயல்பாடு தான் வந்து இந்த உழைப்பு பிரிவினை. ஸோ இந்த சமநிலையை செயல்படுத்துறது தான் இந்த உழைப்பு பிரிவினை. இது ரொம்ப நல்ல அம்சம். ஆனால் கெட்ட அம்சம் என்னென்னா, இந்த உழைப்பு பிரிவினை வறுமையை தோற்றுவித்து விட்டது. இது நமக்கு பயனளிக்கும் தன்மைக்கு முதன்மையான நிபந்தனையாக இருக்கும் தனக்குரிய விதிக்கு பொருத்தமாக தன்னை பிரித்து கொள்வதன் மூலமாக உழைப்பு தனது நோக்கங்களை மறுத்துக்கொள்வதிலேயே முடிந்து கடைசியில் தன்னையே அழித்துக் கொள்கிறது. இந்த பிரிவினைங்கிறது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி வறுமையை உருவாக்கி பல பிரச்சனைகளை உண்டாக்கி கடைசியில் இது அழிவுக்கு போயிடும். அதான் முதலாளித்துவத்தினுடைய அழிவு. அந்த உழைப்பு பிரிவினைங்கிறது என்னுடைய ஒரு கண்டிப்பு கரெக்டாக நம்ம சொல்ல முடியாட்டி கூட, இப்போ இருக்கிற ஃபார்மில் இருக்கக்கூடிய அழிவு தான் முதலாளித்துவத்தினுடைய அழிவு. ஸோ அது தன்ன மாதிரி அதை அழித்துக்கொள்ளும். ஸோ இதுக்கு எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கிறது? அகெயின் சிம்பிள் க்வெஸ்சன் தான், சிம்பிள் சொல்யூஷன் தான், இதுக்கு ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் க்வெஸ்சன்லாம் கிடையாது, சொல்யூஷன்லாம் கிடையாது. தீமைகளை பூரா ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ அதனுடைய நன்மையிலேருந்து பிரிக்கிறங்க. நம்ம திருக்குறள் கூட ஒன்று இருக்கு இல்லையா, அல்லவை தேய அறம்பெருகும். ஸோ அல்லவை குறைச்சிங்கனாவே போதும், நல்லது வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்போ இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, இந்த இது பண்ணக்கூடிய வறுமையை ஒழிக்கணும். இதுதானே வறுமையை உண்டாக்குது. ஸோ அது உண்டாக்காதபடி நம்ம பார்த்துக்கணும், ஒன்று. ரெண்டாவது வந்து, இது இப்படியே கான்ட்ரடிக்ஷனில் போய் அது தண்ணியே அழிச்சிக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ கான்ட்ரடிக்ஷனுக்கு போகாதபடி அழிச்சிடக்கூடாது, அப்படியே இருக்கணும். அப்படிங்கிறது இது நடக்கிற காரியமா? சத்தியமாக இதான், அதாவது கற்பனைன்னு போயிட்டோம்னா அதுக்கு லிமிட் கிடையாது, நீங்கள் எந்த வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம். பொருள்களை திருப்புருதோன் வகையினங்களாக குறிக்கிவிட்டால் அவை மிகவும் எளிதாகும் என்பது உறுதி. வரலாறு அவ்வளவு வகை கட்டுடன் நடக்க முனைவதில்லை. அது என்னென்னா, ஒரு கேட்டகரைஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அதெல்லாம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் வரலாறு வந்து அப்படி ஈஸியாக சால்வ் ஆகிறதில்ல. அதுக்கு ராஜீவ்காந்தி தான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அவர் என்ன பண்ணுவார்னா, எதுக்கு போய் எல்லாம் சண்டை போட்டுருக்கணும், அஸ்ஸாம் அந்த உல்ஃபா பிரச்சனை பண்ணுறாங்களா, கூப்பிட்டு வைங்க, அவங்க கூட பேசிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம்னா முடிஞ்சது வேலை. முதல்ல கூப்பிட்டு வச்சார், பேசினார், அப்போ தான் போட்டார் அங்கே, அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஓவராச்சு. அதே மாதிரி ஸ்ரீலங்காவா என்னையா பிரச்சனை, நான் போயிட்டு வரேன், போய் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு வரையா, போட்டு வந்த முன்னாடி தான் அங்கே ஓவர் பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நிலைமைகளை புரிஞ்சுக்காம, அதெல்லாம் என்னங்க சிம்பிள் பிரச்சனையாக என்ன, உட்காந்து பேசினா தீந்துடும், உட்காந்து பேசுவோம். இதை இப்படி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஆஃபீஸரே அப்படி சொல்லியிருக்காரு, எங்க நம்ம சுதந்திரம் எப்படிங்க வாங்கணும், வெள்ளைக்காரங்க கூட பேசி பேசி பேசியே தான் நாங்கள் வாங்கணும். காந்தி பையங்க சண்டை போட்டார், அடிதடிக்கிறா போனாரா, பேசுனார் அப்படி ஏதாவது ஒன்று போராட்டுறாரு, திரும்ப பேசுனார், இப்படியே தான் பண்ணார். அதே மாதிரி தாங்க நம்ம எந்த பிரச்சனைனாலும் நான் வந்து பேசி பேசியே தான் தீர்த்தணும். அதே மாதிரி தான் ராஜீவ்காந்தி என்ன பண்ணார், இதெல்லாம் என்னங்க சண்டை எதுக்கு போடணும், பேசி பேசியே தீர்த்துருவாரு, தீர்க்க முடிஞ்சுதா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற நிலவரங்களை புரிஞ்சிக்காம நம்ம ஒரு சிம்பிள் சொல்யூஷனுக்கு போனோம்னு சொன்னால் அது கண்டிப்பாக நடக்காது. இப்போ ஜெர்மனி மற்ற நாடுகளெல்லாம் இந்த நகரமயமாக்கல் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கே ஒரு 3 நூற்றாண்டுகள் பிடிச்சி. ஸோ அந்த 3 நூற்றாண்டுகள்லையும் நடந்த போராட்டங்கள், அப்போ நடந்த பலவேறு அரசியல் திருப்பங்கள், மக்களுடைய அவலமான நிலைமை, அவங்க பட்ட கஷ்டங்கள், இதையெல்லாம் தாண்டி தான் அந்த நகரமயமாக்கல்ங்கிறது நடந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து சிம்பிளாக இன்றைக்கி நம்ம துக்ளக் சொன்ன துக்ளக் பண்ணார் இல்லையா, இங்கேருந்து அங்கே மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் மாற்றுவோம்னு சொல்லிட்டு, ஆமாம் எதுக்குங்க இத்தனை வில்லேஜஸ் இருந்துட்டு, வில்லேஜஸ் தானே இத்தனை பிரச்சனை காரணம், அது நுழைப்பிரபுத்துவோடைய பேசிக் யூனிட், அது அதை ஒழிச்சு கட்டிட்டோம்னா
நிலப்பிரபுத்தம் முடிஞ்சாலும் முதலாளித்துவ வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ ராஜன் சொன்னார் இல்லைங்களா, இன்னும் நிலப்பிரபுத்தம் இருந்துட்டு இருக்கேன்ட்டு, அதெல்லாம் ஒழிச்சுக்கிட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 வில்லேஜஸை சேர்த்து ஒரே நகரம், அதில் இருக்க பெரிய வில்லேஜுக்கு நாங்கள் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி நகர்த்த முடிஞ்சுதா? முடியலை. அது ஜெர்மனிலேயே முடியலைங்கிறப்ப நம்ம இடம் முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ அந்த இருக்கக்கூடிய அந்த சமுதாய நிலைமை என்னவோ அதை புரிஞ்சிக்காம நம்ம கற்பனை சொல்யூஷன் கொடுத்தோம்னு சொன்னால் அது இப்படிதான் இருக்கும். நகரத்துக்கும் நாட்டுப்புறத்துக்கும் உள்ள இந்த உறவு எவ்வளவுக்கு திரும்பி வந்ததோ அவ்வளவுக்கு அவ்வளவு சமுதாயம் முழுவதும் திரும்பி வந்தது. அது என்ன சொல்கிறாருன்னா, அந்த உறவு திரும்பி வந்ததுன்னு சொன்னால் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம ஆர்கனைசேஷன் ஆகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அட்வான்ஸாக போவோம் அப்படிங்கிறது தான் மெயினாக சொல்கிறாங்க. இப்போ இந்த தமிழ்நாட்டை பற்றி காலையில் பேசினா இல்லைங்களா ராஜன், இப்போ தமிழ்நாடு வந்து ஏறத்தால 50% அர்பனைசேஷன் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. அது இருக்குல்ல, இந்தியாவிலேயே மேக்சிமம் அர்பனைசேஷன் வந்து தமிழ்நாடு தான். அதை வந்து அதனுடைய வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால், இது பெரிய ஆராய்ச்சியெலாம் வேண்டாம், நீங்கள் இங்கே போங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு 4-5 கிராமங்கள், ஒரு மீடியம் டவுன், ஸ்மால் டவுன்ஸை பாருங்கள். இதே வந்து பீகார்லேயோ அல்லது ஒரிசாவிலேயோ இந்த மாதிரி டவுன்ஸுக்கு போய் பாருங்கள், பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அங்கேயே வித்தியாசம் தெரியும். இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு வில்லேஜ்னால் அங்கே எப்படி கடைகள் இருக்குது, ஒரு கட்டடங்கள், அது இப்போ ரொம்ப என்ன சொன்னேன், ஒரு பொறாமைப்படும் அளவுக்கு இருக்குது. எப்படின்னா எல்லா வில்லேஜஸ்லேயும் சிமெண்ட் ரோடு, எந்த மழை பெஞ்சாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் மெட்ராஸில் வந்து மழை பெஞ்சால் பள்ளத்திலாம் விழுந்தோம்னா எந்திரிக்கவே முடியாது, அப்படிப்பட்ட பள்ளங்கள் வந்து நம்ம ஊரில் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் அந்த வித்தியாசம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதே மாதிரி இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, நான் உங்கள்கிட்ட கூட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், எம்டிஎஸ் கோயம்புத்தூரில் சரியாக எடுக்க மாட்டேங்குது, அது எங்கள் வீட்டில் வந்து அந்த டாங்கல் வந்து சரியாக எடுக்காது. ஆனால் வேடசந்தூருக்கு போனோம்னா 2 MBPS வரைக்கும் போகுது ஸ்பீடு, அவ்வளோ தூரம் வந்து அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஸோ இந்த அர்பனைசேஷன் அப்படிங்கிறது வந்து இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம், அதான் வந்து அடுத்த டெவலப்மெண்ட். ஆனால் நடக்கிற பிரச்சாரம்லாம் என்ன, ஓ வில்லேஜஸில் தான் வந்து எல்லாமே இருக்குது, வில்லேஜஸ் தான் வந்து என்ன சுத்தமான காற்று இருக்குது, ராத்திரியில் நீங்கள் நட்சத்திரத்தை பார்த்துட்டு படுக்கலாம், காலையில் சூரியன் எழும்புறதை பார்க்கலாம், நிலவை பார்க்கலாம், இங்கே டவுனில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் நடக்குது. அதையெல்லாம் சந்தேகம் இல்லை, அது உண்மைதான். உண்மை எப்படின்னா ஒரு பாதி உண்மை, இவர் சொல்கிற மாதிரி அந்த நல்ல அம்சத்தை மட்டும் வச்சுக்கிட்டு தீய அம்சத்தை ஒழிக்கிற மாதிரி அர்பனைசேஷன்னா இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன், அதுக்கு அடுத்த கட்டம் தான் போக முடியாது, பின்னாடி போக முடியாது, பின்னாடி போய் அதுக்கு சொல்யூஷன் தேடக்கூடாது. அது வந்து எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு தவறு. இப்போ நம்மாழ்வார் இயற்கை விவசாயம், அப்புறம் ஈவன் காந்தியன் மூமெண்ட் கூட அந்த மாதிரி தான், பின்னாடி போகணும், பின்னாடி போய் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நல்ல அம்சங்களை எப்போ மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அதனுடைய தீ அம்சத்தில் என்ன பண்ணுறது, அங்கே போனால் ஜாதி வந்துடுமே, தெருவுக்குள்ளே நுழைய முடியாது மாடே, செருக்கு போட்டு போகக்கூடாது மாடே, அதெல்லாம் என்ன பண்ணுறது, அப்போ அதை ஒழிச்சிட முடியுமா? அந்த சமுதாயத்துக்குள்ளே ஒழிக்க முடியாது. ஈவன் இந்த ஜாதி பிரச்சனையும் கூட இப்போ நம்மளாம் சொல்கிற சொல்யூஷன் வந்து கரெக்டாக அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. எப்படின்னா நம்ம வில்லேஜில் இருக்கோம், அங்கே நிலப்பரப்பு இருக்கோம், அல்லது அந்த லேண்ட் ஆர்ட்ஸ்வங்களாக இருக்காங்க, ஒன்று அந்த வில்லேஜை வந்து அர்பனைஸ் பண்ணணும், டவுன் ஆக்கணும், அல்லது அவங்க ஷிஃப்ட் பண்ணி டவுனுக்கு வரணும், இதெல்லாம் இல்லாமல் ஜாதியை ஒழிக்க முடியுமா? இப்போ பெரிய டவுன்ஸ்லேயே ஜாதி அதனுடைய ரூட்ஸ் இருக்குன்னா அது காரணம் அங்கே இன்னும் இருக்குது, அந்த வேர்லேருந்து நம்ம அறுபடலை. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஐடி கம்பெனியில் இருப்பார், எல்லாம் வேலையெல்லாம் செய்வார், ஊரில் வந்து மாரியம்மன் கோயில் திருவிழா கொடை கிடா வெட்டுறாங்கன்னா அங்கே போயிடுவார். ஸோ அப்புறம் அங்கே வந்து எனக்கு முதல் உரிமை இருக்குது, ரெண்டாவது உரிமை இருக்குது, எனக்கு தலப்பாக இந்த என்ன கட்டுறது, முதல் தலைக்கிட்ட அந்த முதல் உரிமை எனக்கு தான். அதான் இப்போ இந்த அந்த ரூட்ஸ் இருக்கிறனால தான் இன்னும் இது இங்கே தொடர்ந்துட்டுருக்கு. அது அழிஞ்சிருச்சு சொன்னால் இங்கேயும், அது இந்த பேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பேஸ் அழிஞ்சிருச்சுன்னு சொன்னால் இங்கேயும் அழிஞ்சிடும். இது அஃப்கோர்ஸ் நம்ம இந்த டாபிக் விட்டு கொஞ்சம் தள்ளி போகுது, பட் இருந்தாலும் நாட் டோட்டலி இரிலவெண்ட். இந்த சமுதாய மாற்றம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி தான் வரும்.
மார்க்சே சொல்றாருங்க நகரத்துக்கும் நாட்டுப்புறத்துக்கும் உள்ள இந்த எக்ஸாம்பிளா சொல்றேன், இது என்னுடைய கருத்து. முதலாளித்துவம் தான் செய்யணும் இந்த ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிறது, ஏன்னா அவங்களுக்கு தான் அது தேவை. அது செஞ்சுட்டு வருது, பட் எகெயின் அந்த ஸ்பீடு, அது நடக்கக்கூடிய எங்க சாப்பாடு வந்துருச்சுன்னா சொல்லுங்க, எனி டைம் ஸ்டாப் பண்ணிங்களா? ஏன்னா இது நம்மளது கன்டினியூஷன் தான், அடுத்த கிளாஸ்லையும் நம்ம தொடர்ந்துக்கலாம். இப்போ புரிதல் வந்து என்னென்னா, ஒரு அவர் ஒரு பார்வை வச்சுருக்கார் இல்லைங்களா, எப்போவுமே வந்து வரலாற்றில் ஒரு லிமிட் இருக்குது, அதுக்கு மேலே அவங்க பார்க்க முடியாது. அப்போ நடந்த இருக்கக்கூடிய நிலைமைகளுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க பார்க்க முடியும், அதுக்கு மேலே அவங்க பார்க்க முடியாது. ஆனால் அப்படி இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம வந்து அறிஞர் இல்லைன்னு சொல்கிறதில்ல. இப்போ அரிஸ்டாட்டில் வந்து இந்த மாதிரி பார்க்க முடியல, அவரால் வேல்யூ தியரியை உருவாக்க முடியல, சர்ப்ளஸை பார்க்க முடியலன்னா அதுக்காக வந்து அரிஸ்டாட்டில் வந்து நம்ம முட்டாள்னு சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்ஸ் அவரை பாராட்டி தான் இருக்கார், ஏன்னா அவர் அப்போ இருக்கிற வரைக்கும் கரெக்டாக அனலைஸ் பண்ணியிருக்கார். அதே மாதிரி தான் விஞ்ஞானத்துலேயும், இப்போ ஐன்ஸ்டீனுடைய கண்டுபிடிப்புகள்லேயே பல தவறுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புது தியரிகள் வந்த முன்னாடி அதுக்காக ஐன்ஸ்டீனில் வந்து முட்டாள் நான் இப்போ வரவங்க தான் அறிவாளின்னு சொல்ல முடியாது. அந்த இது வரைக்கும் அவங்க பெரிய அறிஞர்கள் தான். ஸோ அந்த மாதிரி புரிதல் இருந்திருந்தார்னா பிரச்சனை இல்லை. பட் அவருக்கு முன்னாடியே ஆடம் ஸ்மித் சொன்னதை கூட இவர் சொல்லலை. அதையே அவர் கரெக்டாக சொல்லியிருக்க விஷயத்த கூட இவர் பார்க்காம இவராக வந்து ஏதாச்சும் ஒன்றை போட்டு குழப்பிட்டுருக்காரு. ஆனால் புருதோன் வந்து மார்ஸுக்கு கொஞ்சம் முந்தியவர், ஆனால் ஆடம் ஸ்மித்துக்கு பின்னாடி வந்தவர். ஸோ அப்போ ஆடம் ஸ்மித் என்ன சொன்னாரோ அதை கூட வந்து இவர் சொல்லலை. அதாவது அதை கூட படிக்காமல் அதை புரிஞ்சிக்காமல் இவர் பாட்டுக்கு பேசிகிட்ருக்கார். ஸோ அதில் தான் வந்து புருதோன் வந்து பின்தங்கி போயிடுறார். இல்லாட்டி அவர் பெரிய அறிஞர் தான், அதுலேயே சந்தேகம் இல்லை. ஏன்னா அதை பூரா அனலைஸ் பண்ணிடணும். இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஏரியாவிலே ஒரு ரிசர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெம் செல்ஸோ ஏதோ ஒரு ஏரியா அல்லது இந்த நெட்ஒர்க்கிங்கில் சம்திங் பண்ணுறீங்கனாலும் சிவலிங்கம் எழுந்த புக்கெல்லாம் எடுத்து படிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து ஆமாம், அதெல்லாம் படிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா என்னாகும், ஒன்று ரீஇன்வென்டிங் த வீலாக இருக்கணும், இல்லாட்டி அதை விட மோசமாக இருக்கும். இவங்க வந்து ஒரு மோசமான கண்டுபிடிப்பு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் அது வரைக்கும் வந்துருக்கு விஞ்ஞானத்துடைய அடி பேசிஸே அதானே, இது வரைக்கும் வந்திருக்கிறதுக்கு மேலே நின்று தான் நீங்கள் பேசணும். அதை விட்டுப்பட்டு பேசுனீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிற்போக்குவாதிகளாக தான் போயிருக்கோம். அந்த தப்பு தான் இவரும் பண்ணுறாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, புருதோன் நினைக்கிறத விட தொலைவுக்கு ஆதம் ஸ்மித் போகிறார். ஆதம் ஸ்மித் வந்து அதை விட அட்வான்ஸாக திக் பண்ணிட்டார். ஆதம் ஸ்மித் என்ன சொன்னால், வெவ்வேறு மனிதர்கள் இயல்பான ஆற்றல்களிலே உள்ள வேற்றுமை யதார்த்தத்தில் நாம் உணர்ந்துள்ளதை விட மிக குறைவானதாகும். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப டச் பண்ண பாயிண்ட்டு. நீங்கள் மற்றவங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு எல்லாம் நீங்கள்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இதை ஃபுல்லாக நான் படித்தே ஆகணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், உணர்ந்துள்ளதை விட மிக குறைவானதாகும். அதாவது மனுஷங்களுக்குள்ள வேற்றுமைன்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா, ஒருத்தர் வந்து ஸ்கில்டு பர்சன் அல்லது திறமையானவன், இன்னொருத்தன் வந்து கம்மியானவன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கேல் வச்சுருக்கோம் இல்லையா, அது அந்த ஸ்கேலை விட உண்மையான ரிலேஷன் உண்மையான டிஃப்ரென்ஸ் வந்து கம்மி. வெவ்வேறான வேலைகளில் ஈடுபட்டுள்ள மனிதர்களை வேறுபடுத்தி காட்டுவதாக தோன்றும் மிகவும் வேறுபட்ட உள்ளாற்றலானது பக்குவமான நிலைகளை அடைகிற போது உழைப்பு பிரிவினைக்கு காரணமாக இருக்கதை விட உழைப்பு பிரிவினையின் பின்விளைவாக இருக்கிறது. அதாவது வெவ்வேறு ஆற்றல் வந்து உழைப்பு பிரிவினைக்கு காரணமாக இருக்கிறதை விட இந்த உழைப்பு பிரிவினை வந்து தான் இவனை இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிடுச்சு அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். கோட்பாட்டு வகையிலே தியரட்டிக்கலாக எடுத்துக்கிட்டால் கூட, காவல் நாய்க்கும் வேட்டை நாய்க்கும் உள்ள வேற்றுமையை விட மூட்டை சுமக்கிறவனுக்கும் மெய்யறியவனுக்கும் உள்ள வேற்றுமை குறைவானது. ஒரு காவல் நாய்க்கும் வேட்டை நாய்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை விட ஒரு பெரிய அறிஞருக்கும் மூட்டை சுமக்கிறவனுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மி. இது மார்க் சொல்றது. ஸோ இந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆசீர்வதிக்கப்படாதவன் இதெல்லாம் வந்து என்னென்னா, இதை இன்னொரு இங்கிலீஷ் அறிஞர் இவருக்கு முன்னாடியே சொல்லியிருக்கார். மார்க்ஸ் முன்னாடியே என்ன சொல்லியிருக்காருன்னா, அதெல்லாம் கொடுக்குற சான்ஸை வச்சு, ஒருத்தன் நல்லவனாக இருக்கான்னு அவனுக்கு சான்ஸ் கொடுத்தீங்க,
இன்னொருத்தன் அவ்வளோ தூரம் இல்லைன்னா அவனுக்கு சான்ஸ் கொடுக்கல. ஆமாம், அது நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். ஒரு மினிஸ்டர் செய்கிறத பார்த்தா நம்ம இருந்தால் அதை விட நல்லா செய்யலாமே அங்கே அப்படின்னு கூட நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த சான்ஸ் நம்ம கிடைக்கல அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு ஆஃபீஸர் இருக்கார், அவர் வந்து சில வேலைகள் செய்கிறாருன்னா அங்கே அப்பவும் ஒரு சாதாரண ஆள் கூட சொல்லுவான். இன்னும் ஒரு சில இடங்களில் சொல்லுவாங்க, அந்த கலெக்டரை விட இந்த கிளர்க் இருக்காங்க பாருங்க, இவன் கலெக்டராக இருந்தால் நல்லா இருந்துருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அங்கே என்னென்னா அவனுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல அவ்வளோதான். ஸோ அந்த எஃபிஷியன்சி டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஒன்று பேசிக்காகவே அவனை மறுக்கிறது எப்படின்னு சொன்னால், பிறந்ததுலேருந்தே அவனுக்கு வந்து சரியான சாப்பாடு ஊட்டச்சத்துக்கள் இல்லாமல் இந்த டிஃப்ரென்ஸ் ஒன்று. ரெண்டாவது வந்து அவனுக்கு குடிக்கக்கூடிய அதாவது இந்த ஹார்ட்வேர் பார்ட் ஒன்று, இன்னொன்று சாஃப்ட்வேர், என்னென்னா படிப்பு, அவனுக்கு கூடிய சரௌண்டிங்ஸ், அந்த அறிவுரைகள், அதெல்லாம் ரெண்டாவது பார்ட். இந்த ரெண்டுமே மறுக்கப்படும் போது தான் இந்த பெரிய ஏற்றத்தாழ்வுகள் உருவாகுது. இதுக்கும் மேலே இதையெல்லாம் கடந்து வந்தாலும் கூட அந்த சான்ஸ் கொடுக்காதனே வந்து இந்த பிரச்சனை வருது. ஸோ அதுதான் மார்க்ஸ் வந்து இவ்வளவு ஒரு கிண்டலாகவும் அதே சமயத்தில் வந்து ஆணித்தரமாகவும் சொல்கிறார். இது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட். இது நீங்கள் வந்து எப்படி மறுப்பீங்க? அது ஒரு ஒரு பொன்னான பொன்னெழுத்துக்களை பொறிக்க வேண்டிய ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வசனம். ஒரு வேட்டை நாய் பிரிவினை இருக்கிறனால தான் அந்த மாதிரி வந்திருக்கு. அதாவது இன்னும் பின்னாடி கூட வருது. அது ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு ஆள் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அவன் ஸ்கில்லெல்லாம் பார்த்துட்டு ஆள் எடுக்கல, சாதாரண ஒரு தொழிற்சாலைகளில் எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு அவனை டிஃப்ரெண்ட் செக்ஷனுக்கு போட்டுருவாங்க. போட்டால் அப்புறம் அவன் அவ்வளோதான். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல இடங்களில் அந்த புற சூழ்நிலைகள் இருக்கு இல்லைங்களா, அதுவே ஒருத்தனை மேலே அடித்து கொண்டு போயிடும். இப்போ சாதாரணமாக ஒருத்தர் இருப்பார், ரெண்டு பேரும் ஈக்குவலாக, அல்லது ஒருத்தன் வந்து மோசமானவனையாகவே இருப்பான். அவன் ஒரு ஃபேக்ட்ரியில் போகிறான், அவன் போயிட்டு குவாலிட்டியில் சேர்றான் அந்த மோசமான ஆள். இன்னொருத்தன் வந்து ப்ரொடக்ஷனில் போகிறான்னு வச்சுக்கோங்க. இந்த குவாலிட்டிக்கு வந்து இப்போ ISO 9000 அது இதுன்னு வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மோசமான ஆளுக்கு பூரா இப்போ டாப்புக்கு போயிட்டானு. அந்த ரொம்ப உண்மையாக வேலை செஞ்சு ஸ்கில்லாக இருக்கிறவன் பூரா இன்னும் பாட்டத்திலே தான் இருக்கான். அப்போ இவன் வந்து பெரிய திறமைசாலியாக அவன் மோசமானவன் அர்த்தமா? அந்த புறச்சூழல் தேவையான அந்த வாய்ப்பு, அந்த தேவை, அதாவது இந்த பொருளாதார மாற்றங்களில் நடக்கக்கூடிய தேவைகள், அந்த மாதிரி நீங்கள் இண்டஸ்ட்ரீஸில் நிறையா பார்க்கலாம். அதை நிறைய பேர் குறையாகவும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பாருங்கள் அவன் எல்லாம் கடைசிமா. இவர் பெருமாளுக்கே அப்படிலாம் எக்ஸாம்பிள் இருக்குது. அவர் கூட சேர்ந்தவர் இன்னைக்கு டெப்டி மேனேஜராக, உங்களோட சேர்ந்தவர் சூப்பர்வைசராக இன்ஜினியர்லாம் ஆகிட்டார், சீனியர் மேனேஜர் ஆகிட்டார், இன்னும் அவர் மெக்கானிக்காகவே இருக்கார். அதுக்காக பெருமாளுக்கு திறமையெல்லாம் அவர் அவ்வளோ திறமையானவர் தான். அந்த வாய்ப்புகள் வந்து சேர்ந்த டிபார்ட்மெண்ட்டு, அவங்க அமைஞ்ச பாஸு, இதையெல்லாம் வந்து ஒரு தொழில்துறை மாற்றம். ஸோ இதுகள்லாம் வந்து ரொம்ப முக்கிய பங்காற்றுது. எதுக்கு சொல்கிறேன்னா, மார்க்ஸ் வந்து வித்தியாசமே இல்லைன்னா சொல்லலை, அந்த வேர்ட்ஸை வந்து அவர் கரெக்டாக தான் போட்டிருக்காரு. இல்லைங்க, வித்தியாசமே இல்லைங்க, எல்லா மனுஷங்களும் ஒன்று தாங்க அப்படின்னு சமம்னு சொல்லலை. அந்த வித்தியாசங்கிறது இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது இந்த அளவுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. உழைப்பு பிரிவினை தான் அவர்களிடையே அந்த பள்ளத்தை உண்டாக்கி வைத்தது. இத்தனையும் இருந்தும் உழைப்பு பிரிவினை உற்பத்தி செய்த குறைகளை பற்றி கடுகளவேனும் ஆதாம் ஸ்மித்துக்கு தெரியாது என்று பிரிதோர் இடத்தில் புரிதோன் சொல்வதை தடுக்கவில்லை. அது உழைப்பு பிரிவினையை பற்றி ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணதே ஆதாம் ஸ்மித் தான். அதுலேயே அவர் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காரு உழைப்பு பிரிவினையால் என்னென்ன நன்மைகள் தீமைகள். அதான் அந்த குண்டூசி எக்ஸாம்பிள் சொல்லிட்டு தான், இதில் இத்தனை ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, இதை ஒரே ஆள் செஞ்சான்னா எத்தனை குண்டூசி வரும், இதை வந்து இத்தனை பேரும் ஒரு ஒரு ஆப்ரேஷனுக்கும் ஒரு ஆளாக பிரித்து செஞ்சோம்னா எவ்வளோ வருங்கிறதெல்லாம் அது அவர் ஆடம் ஸ்மித் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த உழைப்பு பிரிவினை டாபிக் வந்தாவே ஆடம் ஸ்மித் தான் ஞாபகம். ஆனால் அவருக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் புரிந்துணர்வு வந்து சொல்கிறார். ஸோ இதனால தான் வந்து அவர் ஒரு பின்தங்கிய பொருளாதார நிதியாகிறார். இப்போ ஆடம் ஸ்மித்தையே கிரிட்டிசைஸ் பண்ணுவார், ரிக்கார்டாவையும் கிரிட்டிசைஸ் பண்ணுவார். ஆனால் மார்க்ஸ் இந்த அளவுக்குலாம் போய் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டார். அவங்களுக்கு உண்டு ரெஸ்பெக்டை கொடுத்துட்டு நாம் இதை பார்க்க தவறினார்கள், அந்த சந்தர்ப்பத்தில் அவ்வளோதான் அவங்களால் சிந்திக்க முடியுது அப்படி தான் சொல்லுவார். வழிய இப்படி சிறு பூர்வா புறவி அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஸோ இதில் தான் வந்து இந்த புருவன் வந்து பின்தங்கிறார். அப்புறம் புருவனை பற்றி இப்படி எழுத வேண்டிய கட்டாயம் மார்க்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா, இவர் ஒரு செல்வாக்குள்ளவராக இருந்தார் அந்த சோசியலிஸ்ட் மத்தியில். ஸோ கடைசியில் என்ன ஆகும்னா, இப்போ மார்க்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் அவங்கள போட்டு மட்டையடி அடிக்கலைன்னா இந்த மாதிரி நம்ம புருதோன் வச்சுட்டு பேசிட்டு இருந்தாலும் இருக்கோம், மார்க்ஸ் தான் பேசுறது.
மார்க்சிசம் பேசுறதுக்கு பதிலாக புலிதேசம் பேசிகிட்டு இருப்போம். ஸோ அதனால் அந்த மார்க்சுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தேவை ஏற்படுத்தி. அடுத்து இன்னொரு ஃபெர்கியூசங்கிற ஒரு பெரிய அறிஞர், அவர் எழுதியிருக்கார். அதுவும் ஏறத்தால் இதே மாதிரியான விஷயந்தான். அதையும் மார்க்ஸ் வந்து ரொம்ப சிலாகிச்சு, அது மார்க்ஸுக்கு முந்தைய அதுவும் கம்ப்ளீட்டாக வாசிக்க வேண்டிய ஒரு ஒரு பகுதி, முக்கியமானது. அந்தளவுக்கு முக்கியம் இல்லாட்டியும் முக்கியமானது. கலைகளின் முன்னேற்றத்தை ஒட்டி தேசிய செயல்திறங்கள் அதிகரிக்கிறதா என்று கூட என்னங்க சாப்பாடு வந்துடுச்சு. சரி, இதோட முடிச்சிடும். கலைகளின் முன்னேற்றத்தை ஒட்டி தேசிய செயல்திறத்தின் அளவு அதிகரிக்கிறதா என்று கூட சந்தேகிக்கலாம். பல பொறியியக்கவியல் கலைகள் உணர்ச்சியையும் பகுத்தறிவையும் முற்றாக ஒடுக்கிய நிலையின் கீழ் சிறப்பாக வெற்றிபடுகின்றன. மெஷின்ஸ் வந்த பின்னாடி அது அவனுடைய செயல்திறனையும் பகுத்தறிவையும் கம்ப்ளீட்டாக ஒழிச்சு கட்டிடும். ஒரு ஒரு ராரை எடுத்து இப்படியே கொடுத்துட்டே இருக்கணும்னு வச்சுக்கேன், அவன் போய் இடத்த திங்க் பண்ணணும். அவருக்கு வேறு செயல்திறன் தான் என்ன வேணும், அவர் பெரிய நுணுக்கமான சிலையை செய்யக்கூடியவராகவோ அவர் அந்த மாதிரி ஸ்கில்லெல்லாம் கூட இருக்கும். அவர் திங்க் பண்ணி ஒரு கவி, ஆமாம், மாடர்ன் டைப்ஸ் தான் அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ அவர் பயந்து அவருடைய செயல்திறன் என்ன இம்ப்ரூவ் ஆகும், அது அப்படியே தான் இருக்கும். அறியாமை குருட்டு நம்பிக்கைக்கு மட்டுமின்றி தொழிலுக்கும் தாயாகும். அறியாமை வந்து குருட்டு நம்பிக்கை மட்டும் தாய் இல்லை. இது ஷேக்ஸ்பியர் கூட ஏதோ ஒரு இடத்த சொல்லியிருப்பார்ல, இக்னோரன்ஸ் இஸ் த பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் இதை வச்சு சொன்னது தான், அது வந்து அதுதான் பிளஸ் யாருக்குன்னா அவனுக்கு இல்லை மற்றவங்களுக்கு. அதுதான் ஃபெர்கியூசன் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பார் இந்த இடத்துல. இப்படி சொல்லுங்களா, உழைச்சா தான் நல்லா வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஆமாம், நம்ம நல்லா உழைச்சோம்னா முதலாளி நல்லா வாழலாம். அதே மாதிரி இந்த குருட்டு நம்பிக்கை இருக்கிறது நல்லது தான், யாருக்குனா முதலாளிக்கு. சிந்தனையும் கற்பனையும் பிழைபடக்கூடியவை, ஆனால் கையோ காலையோ அசைக்கிற பழக்கம் இவ்விரண்டிற்கும் அப்பால் சுதந்திரமாக இருப்பதாகும். அது கற்பனை பண்ணி அவன் திக் பண்ணால் கூட அது ஃபால்ட் வந்துடும். ஆனால் கையையும் காலையும் அசைக்கிறது வந்து அதில் எந்த ஃபால்ட்டும் வராது. இதே கையையும் அசைக்கணும்னா அதில் என்ன ஃபால்ட் பண்ணிட முடியும். ஆனால் இதே சமயத்தில் ஒரு கற்பனை பண்ணி ஒரு திங்க் பண்ணி ஒரு கவிதை எழுதணும்னா உங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா நீங்கள் ஏகப்பட்ட பிள்ளைகள் உடம்பீங்க, ஒற்று பிள்ளை இருக்குது, சந்தி பிள்ளை இருக்குது, தமிழில் பிள்ளை இருக்குது. ஸோ அந்த பிள்ளைகள்லாம் வராது. எப்படி ஆசைங்கன்னா நான் பாட்டுக்கு அசைச்சிட்டேன், நீங்கள் என்ன பிள்ளை கண்டுபிடிச்சிங்கிறது. ஸோ அதான், ஆகவே அதன்படியே எங்கே சிந்தனைக்கு வேலை மிக குறைவாக உள்ளதோ, எங்கே மனிதர்களின் உறுப்புகளை கொண்டிருக்கும் எஞ்சினாக ஒரு தொழிற்சாலையை கற்பனையில் பலமாக கற்பனையின் பலமான முயற்சியின்றியே கருதக்கூடுமோ, அங்கே பற்றை தொழில் மிகவும் செழித்திருக்கிறது. எந்த தப்பும் வராது. அவனை இஷ்டத்துக்கு திங்க் பண்ண விட்டால் அவ்வளோதான், ஒரே கேஆஸ் தான். இந்த கேரளாவை பற்றி கூட ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க, அங்கே தொழிற்சாலையெல்லாம் ஏன் வரல அப்படின்னா அவங்களுடைய திங்கிங் ஜாஸ்தி. அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வேலை ரிப்பீட் வேலைலாம் செஞ்சுட்ருக்க மாட்டாங்க. அவங்க உடனே ஏன் இப்படி விடணும், இப்படி விட்டால் என்னன்னு கேட்பாங்க. அப்புறம் அங்கே போய் தொழில் எங்கே வளர போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. போர் பற்றிய கலையின் படைத்தலைவர்கள் மிகவும் தேர்ந்தவர்களாக இருக்கலாம், அந்த ஜெனரல்ஸ். அதே நேரத்தில் கையையும் காலையும் அசைக்கிற சிறு அசைப்புகளுக்கு சாதாரண பட்டாளத்தானின் திறன் குறைக்கப்பட்டிருக்கும். அவர் ஜென்ரலாக திங்க் பண்ணுவார், இவன் என்ன பண்ணணும், லெஃப்ட் ரைட் மார்ச் போடணும், ஃபயர்னால் கீழே படுத்து சுடணும். ஸோ இந்த ஃபியூ ஆக்ஷன்ஸ் தான் எனக்கு ஜென்ரல் தான். ஆமாம், அவர் செஞ்சிருவார். பட்டாளத்தானின் நஷ்டம் படைத்தலைவனுக்கு லாபமாக இருக்கும். பிரிவினைக்குரிய சகாப்தமாகிய இந்த காலத்தில் சிந்தனை திறன் கூட ஒரு அலாதியான தொழிலாகிவிடக்கூடும். அதான் கன்சல்டன்சி சஜஷன்ஸ், என்ன கவுன்சிலிங், அப்புறம் ஆன்மீகம், இன்னைக்கு எல்லாம் செய்வது இதுதான். ஏன்னா இப்படி வந்து நம்மளுடைய சிந்தனை பூரா குறுகி சில ஆக்ஷன்ஸ் ஆகும். ஈவன் பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ப்ரோக்ராம் எழுதுறவங்க கூட கொஞ்ச நாளில் வந்து அதையே தான் செஞ்சிட்ருப்பாங்க. இங்கே ஒருத்தர் பெரிய, ஆமாம், ஒரு டிசைன் இன்ஜினியராக வேலை பார்க்குறாரு, சம் ஸ்பெஷல் இண்டஸ்ட்ரி, ஏதோ சம் ஆக்சிஜன் ப்ரொடக்ஷனாக என்ன சம்திங், அது ஒன்லி பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ் தான் அது யூஸ் பண்ணுறாங்களாம். என்னப்பா எப்படி இருக்குது வேலைனா, இருக்குங்க ரொட்டீனா, பெரிய வேலை பார்க்குறேன். அவருக்கு ஹாலண்டில் வேலை பார்க்குறாரு. எப்படிங்க, என்ன பெரிய வேலை பார்க்குறேன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், சின்ன பையன் தான், ஒன்றும் இல்லை அங்கிள், ஆல்ரெடி ஒரு டிசைன் இருக்குது,
அதில் வந்து இந்த கம்பெனி இந்த கெப்பாசிட்டி அப்படின்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் மாற்றி இந்த கெப்பாசிட்டி தான் என் வேலை முடிஞ்சாதான் நான் பண்ணுறேன் எனக்கு டிசைன் அப்படிங்கிறார். ஆனால் வெளியில் சொன்னோம்னா அவர் பெரிய டிசைன் இன்ஜினியர், ஏன்னா எம்எஸ் வந்து இங்கிலாண்டிலே யூஎஸ்ஏ பண்ணார், இங்கே பிஇ முடிச்சுட்டு அப்படின்னு தான் தோணும். ஸோ அந்த மாதிரி வேலைகளே இன்னைக்கு இப்படி சுருக்கப்பட்டுருச்சு. ஸோ என்ன சொல்ல வர்றாருனா, முதலாளித்துவ சமுதாயத்தில் இந்த மாதிரியான உழைப்பு பிரிவினைங்கிறது இருக்க தான் செய்யணும். அதில் ஒரு பிரிவினர் வந்து திங்க் பண்ணக்கூடியவர்களாகவும், இன்னொரு பிரிவினர் வந்து அதை கேட்டுக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவர்களாகவும், அதுவும் இந்த மிலிட்ரியை பற்றி அதுவும் மிலிட்ரி ஆட்கள் பேசுகிறப்ப பார்க்கணும், இந்த டிசிப்ளினை பற்றி ரொம்ப பேசுவாங்க. அது எப்படி இருந்தாலும் சரிங்க, எங்கள் ஜென்ரல் வந்து போய் கிணத்துல குதிங்க அப்படின்னா குதிச்சு தான் ஆகணும், கமாண்டர் வந்து குதிங்கன்னா சார் குதிச்சு தான் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து எதுவும் எதிர்கல்வி கேட்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அந்த சொல்லக்கூடியதை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடிய முட்டாளர்களாகவும் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கிறது இந்த முதலாளித்துவ சமுதாயத்தில் தான் பாசம். இவர் பெரியார் கூட சொல்லியிருப்பார்ல, எனக்கு அறிஞர்கள்லாம் வேண்டாம் முட்டாள்கள் தான் அதிகமாக வேணும் அப்படின்ட்டு. அவருடைய அந்த படையில் இருக்கிறது படை தளபதி ஒருத்தர் தான் இருக்கணும், மிச்சவங்களாம் வந்து ஜஸ்ட் ஃபாலோயர்ஸ், தே ஷுட் நாட் பி திங்கர்ஸ். அப்படி இருக்கிறதுனால தான் திங்கிங்கிறதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் ஆகி அதுவே ஒரு தொழிலாகவும் ஆயிடுச்சு. ஐ திங்க் இன்னைக்கு கூட இதை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.